Good morning, friends. Wish you all a very happy Christmas. Today we have Sri Kalaichelvan, Madhusudan and Ravi Kiran giving a program on Dikshita Kshetra Darshanam. They are going to take us along Dikshita's path to various temples. They are supported by Akshay Anantapadmanabhan and Madan Mohan. Thank you. எல்லோருக்கும் வணக்கம். தீக்ஷிதர் க்ஷேத்திர தரிசனம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி, இதை ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி பேசிய போது, முத்துசுவாமி தீக்ஷிதர் ரொம்ப பிரமுக்கியமான வாகியக்காரர். அவருடைய தனித்துவம்னு பார்த்தோம்னா
மூணு பேருக்கு நடுவில் அவரையும் வச்சிருந்தாலும் அவருடைய தனி சிறப்புகள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே போட்டு அவர் ஒவ்வொரு பாட்டையும் ஒரு சிற்பி ஒரு சிலை செதுக்கிற மாதிரி செதுக்கி அதில் நிறைய சிறப்புகள் எல்லாம் சேர்த்து எந்த அளவில் அதை அனுபவித்தாலும் ஒரு நல்ல சம்ஸ்கிருத பண்டிதர் இதற்கு இந்த பாஷைக்கான சிறப்பை மட்டுமே அந்த பாட்டில் வச்சு ரசித்தாலும் அவருக்கும் நிறைய விஷயம் கொடுக்கக்கூடியதாக ஒரு தெய்வத்தை உபாசிக்கக்கூடிய ஒரு பக்தர் அந்த கீர்த்தனையை எடுத்துக்கிட்டு பார்த்தார்னா அந்த உபாசனையில் இருக்கிறவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டுமே அந்த கீர்த்தனையில் தனியாக பரிமளிக்கக்கூடியதாக சங்கீத ஞானம் சொல்லவே வேண்டாம் அது அவ்வளவும் அனுபவிக்கிறதுக்கு தாளஞானத்துக்குன்னு தனித்தனியே அதை ஒவ்வொரு அளவிலும் வைத்து அனுபவிப்பதற்கு நிறைய விஷயம் கொடுத்து வைத்திருப்பது அவருடைய சிறப்பு. அதுலேயும் நிறைய யாத்திரை பண்ணினவர்னு பார்க்கிறோம். அவருக்கு விதியுமே அது படித்தான். பிறந்ததுலேருந்து அவரை பல க்ஷேத்திரங்களுக்கும் விதி அழைத்து போக இவர் போனார். போன இடமெல்லாம் அந்தந்த இடத்திலே நல்விதியின்படி ஒரு இறை அனுபவம், அந்த அனுபவத்திலே ஆழ்பட்டு அந்த தெய்வத்தினிடம் தன் மனதை கொடுத்து பக்தி செய்து அவரை பற்றி பாடி இன்னாரைத்தான் பாடுகிறேன், இப்படிப்பட்டவரை பாடுகிறேன், அவர் இங்கே இருக்கார், இந்த வடிவத்தோடு இருக்கார், இப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணுவார்னு வருபவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லும் விதமாக உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் வேணும்னா இந்த க்ஷேத்திரத்துக்கு போங்க, அங்கே அந்த குளத்துக்கு இந்த கரையில் இந்த திசையை பார்த்து ஒரு சுவாமி இருப்பார், அவர் இப்படியெல்லாம் வழிபடணும், அவர் இப்படியெல்லாம் இதற்கு முன்னாடி தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்காங்கன்னு அவர் காலத்திற்கு அப்புறமா இத்தனை நூற்றாண்டுகள் கழித்தும் இன்றும் நாம் போய் அந்த க்ஷேத்திரத்தில் தரிசனம் பண்ணினோம்னா அதே அனுபவத்தோடு அவர் பாடின மரம் செடி கொடிகள், அவர் பாடிய குளங்கள், அவர் பாடிய திருவிழாக்கள்னு அவ்வளவும் இன்று வரையிலும் அமரத்துவம் பெற்றிருப்பதை பார்க்கிறோம். பெரிய கவிகளாலே நம்மை வாழ்த்தி பாடணும்னு மன்னர்கள்லாம் ரொம்ப விரும்புவாங்களாம். ஏன்னா அந்த மகா கவிகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் வாக்கில் நின்னோம்னா நமக்கு அமரத்துவம் கிடைக்கும். இறந்துபட்டு போன பிறகும் உடம்பு போனதுக்கப்புறமும் அவர்களுடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்குமாம். அதனால் அந்த கவிகள்லாம் பாடணும்னு நினைப்பார்கள். அந்த ஆசை இந்த தெய்வங்களுக்கும் இருந்தது போலும் முத்துசுவாமி தீட்சிதர் மாதிரி ஒரு உபாசன பலம் இருக்கக்கூடிய ஒருத்தர் வாக்கில் நாமும் நிற்கணும்னு நினைத்ததுனாலேயோ என்னவோ அவரை வட இந்தியா தென்னிந்தியான்னு எல்லா திசையிலும் இந்த தெய்வம் அழைத்து கொண்டு போய் அவர் வணங்கும் தெய்வம் அந்தந்த ஸ்தலத்திலிருந்து அவரை பாடும்படியாக செய்திருக்கிறது. இந்த பாடல்களை அந்தந்த ஸ்தலத்திலேயே பாடியும் அதில் நமக்கு தெரிந்த அளவிலே அதனுடைய சிறப்புகளை, சங்கீத பரமாக சிறப்புகள், சாகித்யத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள், அதில் அவர் வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள்னு இதையெல்லாம் பாடியும் பேசியும் ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடங்கியது தான் தீட்சிதர் க்ஷேத்திர தரிசனம் எனப்படும் இந்த ஒரு தொடர் ஆவண முயற்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது இன்னும் ஒரு அடுத்தடுத்த காணொலியிலும் அது இன்னும் சில சிறப்புகள் இப்படி சேர்க்கணும் இப்படி சேர்க்கணும்னு அது வளர்ந்து கொண்டே தான் போகிறது. அந்த விதத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து செய்து வந்ததுக்கு நல்ல ஆதரவு எல்லார்கிட்டேருந்தும் கிடைச்சது. அதை தொடர்ந்து இதை மேடையில் ஏற்றி அங்கே போய் ஆவணப்படுத்துதல் என்பது ஒரு 2-3 மாதத்திற்கு ஒரு நிகழ்ச்சின்னு செய்கிறதுனால கால அவகாசம் கருதி மேடையில் ஏற்றி ஒரு 2 மணி நேரம் இது மாதிரி கிடைக்கும் போது இன்னும் சில கீர்த்தனைகளை அதில் அனுபவிப்பதற்கு வசதி இருக்குமேங்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சி இன்று காலை இங்கே லெக்சர் டெமன்ஸ்ட்ரேஷனாக அமைந்திருக்கிறது. அதைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர்களுக்கெல்லாம் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறோம். முத்துசுவாமி தீட்சிதர் அவருக்கு தனியாக அறிமுகம் எல்லாம் வேண்டாம். 2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 5-6 பாடல்களாவது பார்க்கணும்னு நினைக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய இந்த சதஸ்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்ச விஷயங்களை மறுபடியும் சொல்ல வேண்டாம்னு கடந்து போகிறேன். இப்போ முதல்ல பாடினது விக்னேஸ்வரர் பற்றின ஒரு கீர்த்தனை, வாதாபி கணபதி. ஜெகத் பிரசித்தமான கீர்த்தனை, எப்போது வேணாலும் கேட்கலாம், எத்தனை 1000 முறை வேணாலும் கேட்கலாம். சிலர்லாம் பாடி கேட்டால் மறுபடியும் கேட்கலாம்னு தோணச் செய்யும் கீர்த்தனை. அதில் அவருடைய அந்த ரொம்ப மனசு அவர் பறிகொடுத்த க்ஷேத்திரம் திருவாரூர், எல்லாருக்கும் தெரியும் மூலாதார க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படும் தலம். அந்த தலத்திலே இருக்கக்கூடிய விக்னேஸ்வரர் அவரை பாடுறார். சாதாரணமாக ஒரு ஸ்தலத்திற்கு க்ஷேத்திர விநாயகர்னு ஒரு விநாயகர் இருப்பார். திருவாரூரில் எல்லாமே அதிகப்படியாக இருக்கிறதுனால விநாயகரும் திரும்பின திசைக்கெல்லாம் ஒரு விநாயகர். அவரவர்களே தீட்சிதர் தனித்தனி கீர்த்தனையில் பாடியிருக்கார். மூலாதார கணபதியை பற்றி ஒரு கீர்த்தனை பாடுறார். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி போனீங்கன்னா தியாகராஜ சன்னதி முன் மண்டபத்தில் ஒரு தூணில் ஒரு 1 அடி உயரத்துக்கு அப்படி ஒரு புடைப்பு சிற்பமாக சுவாமி இருப்பார். அங்கே ஒரு சின்ன விளக்கு தான் எரிஞ்சிட்ருக்கோம், அவ்வளோதான் ஒரு தூணில் இருக்கிற சுவாமி. அந்த சுவாமிக்கு தான் அவ்வளோ அழகாக ஒரு கீர்த்தனையை பாடி இப்படி அந்த ஸ்தலத்தில் நடந்த திசையெல்லாம் முத்துசுவாமி தீட்சிதர் கிடைத்த அனுபவங்கள். அந்த ஸ்தலத்திற்கு தனி விசேஷமானவர் வாதாபி கணபதி. அந்த சுவாமியை தான் இந்த கீர்த்தனையில் பாடியிருக்கார். அதில் பல்லவியில் யாரை வணங்குகிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஒரு தெய்வத்தை அதனுடைய இலக்கணப்படி அறிமுகப்படுத்தி வைக்கும்போது உங்களுக்கு நீங்கள் எந்த சுவாமியை பூஜை பண்ணுறீங்கன்னு கேட்டால் 3 விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பது சாஸ்திரம். நாமம், ரூபம், குணம், இந்த 3 தான் ஒரு தெய்வத்தினுடைய தத்துவத்தை நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடியது. நேம், ஃபார்ம் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ். இந்த 3 பல்லவியில் ஒரு வரியில் வச்சு சொல்லிடுறார். யாரோ கேட்டிருக்காங்க இப்போ இன்றைக்கி வந்திருக்கீங்களே தியாகராஜா கோவிலுக்கு, இன்றைக்கி யாரை என்ன எதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. வாதாபதி கணபதியும் பஜேகம்னு ஆரம்பிச்சுடுறார். இது 2வது வேற்றுமையில் அமைந்திருக்கு. வாதாபி விநாயகரை கணபதியை வணங்குகிறேன்னு அந்த ஐவிகுதி சேர்த்து சொல்கிறார். வாதாபி கணபதியும் பஜேகம். ஓ, வாதாபி கணபதியா, அந்த வாதாபி அவர் யார், எப்படி இருப்பார், என்னன்னு கேட்டதுக்காக அடுத்த 2 சப்தங்கள் வாரணாசியம், வரப்பிரதம், இது 2 தான்.
ஸ்வரூபத்தை சொல்லணும். எப்படி இருப்பார் ஆசியம்? அந்த வடிவம் எப்படின்னா வாரணத்தை போலே யானை வடிவமாக இருக்கக்கூடியவர். முதல் வரியில் நாமத்தை சொன்னார், அடுத்தது ரூபத்தை சொல்லிவிட்டார், மூன்றாவது குணத்தை சொல்லணும்னு ஆரம்பித்தா. விக்னேஸ்வரருக்கான குணங்கள்னு சொல்லி கேட்டால் ரெண்டு மார்க் கேள்வியாக கேட்டால் ஒரு நாலு பாயிண்ட் எழுதலாம், அதையே ஆறு மார்க்கு கேட்டால் இன்னும் எழுதலாம், பார்ட் சி எழுதுனா நாலு பக்கத்து கூட எழுதலாம், அவ்வளோ குணங்கள் இருக்குது. இருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றே ஒன்று தேர்ந்தெடுக்கிறார் சுவாமி. வரப்பிரதம், வந்து நிற்பவர்களுக்கு வேண்டிய வரங்களை உடனே தருவது தான் அவருடைய முக்கியமான குணம். அதனால் இங்கே வந்திருக்கேன்னு பல்லவியிலே நாம ரூப குணம்னு இந்த மூணுத்தையும் வைத்து பாடி தொடங்கி நமக்கு இவர்தான்னு சொல்லிட்டார். மேலே மேலே அவர் எத்தகையாளர், என்ன மாதிரியான தன்மைகள் அவருக்கு உண்டு, அவருடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சொல்ல போகிறார். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த வாதாபி கணபதியை பற்றி மட்டும் சொல்லிடணும், ஏன்னா அது சார்ந்த ஒரு சர்ச்சை, நிறைய விஷயத்தில் சர்ச்சை திருவாரூரில், அதில் இதுவும் ஒன்று. இந்த வாதாபி கணபதிங்கிறவர் எங்கே இருக்கார், எங்கேருந்து வந்தாருங்கிறத பற்றி கேள்வி. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், வாதாபிங்கிற நகரம் கல்யாணி சாளுக்கியர்கள் ஆட்சி செய்த கர்நாடக மாநிலம், இன்றைய கன்னட தேசம், கர்நாடக மாநிலத்தினுடைய சென்ட்ரல் அண்ட் சவுத் கர்நாடகா அதெல்லாம் சேர்த்து அவர்கள் ஆட்சி செய்தார்கள். மேற்கு கடற்கரை ஒட்டி அவர்கள் ஆட்சி செய்த பகுதி அங்கே. அந்த சாளுக்கியர்கள் ஆட்சி காலத்தில், அது ஒரு ஏழாம் நூற்றாண்டு வாக்கில், இன்னிலிருந்து ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கள் ஆட்சி செய்த போது அந்த தலைநகரத்திற்கு வாதாபின்னு பேர். அதைத்தான் இன்னைக்கு பாதாமின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த பேரில் சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அழகான குடவரை கோயில்கள்லாம் இருக்கக்கூடிய ஊர், அதற்கு வாதாபின்னு பேர். அங்கே ஒரு விநாயகர் இருந்தார், அந்த விக்னேஸ்வரர் அதுக்கு முன்னாடி அகஸ்தியர் பூஜை பண்ணார். வாதாபி வில்வலன் கதை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அகஸ்தியர் தெற்கு திசையை நோக்கி எழுந்துருளும் போது அங்கே ரெண்டு அசுரர்கள், வாதாபி வில்வலன்னு ரெண்டு பேர் அண்ணன் தம்பிகள், அவர்களுடைய விரதம் என்னென்னா தபசு செய்யக்கூடிய ரிஷிகளை மட்டும் அடித்து சாப்பிடுவாங்க, அதுதான் அவர்கள் விரதம். அந்த பக்கமாக வர ரிஷிகள் எல்லாரையும் உங்களுக்கு நாங்கள் அன்னமிடணும்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டு அவர்களை ஹிம்சித்து அவர்களை கொன்று தின்றது அவர்களுடைய வழக்கம். அகஸ்தியரையும் அதே மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அகஸ்திய பெருமான் அவர்கள் வயிற்றுக்குள்ளே போய் எப்படி வெளிப்பட்டாருங்கிறது எல்லாரும் படத்தில் பார்த்துருப்பீங்க. அந்த அளவில் வாதாபி, அந்த வாதாபி அவன் இருந்த இடமாம், அங்கே தான் சுவாமி பூஜை பண்ணினார். அகஸ்தியர் பிரதிஷ்டை பண்ண ஒரு விநாயகர், அந்த விநாயகரை ஏழாம் நூற்றாண்டு கல்யாணி சாளுக்கியர்களோடு சேர்ந்து பல்லவர்களுக்கு ஏற்பட்ட போரிலே, பெரிய யுத்தம் நடக்குது, அந்த யுத்தத்தில் எங்கள் பட்சத்தில் நாங்கள் ஜெயித்து விட்டால் உன்னை இந்த இடத்துல கொண்டாந்து சின்ன கோவிலில் வச்சுருக்காங்க, எங்கள் ஊருக்கு கொண்டு போய் ராஜதானியில் பெரிய இடத்துல உனக்கு கோவில் கட்டுறேன்னு அந்த பல்லவ மன்னனுடைய தளபதி வேண்டிக் கொண்டாராம். அவருக்கு பரஞ்சோதின்னு பேர். அவரை பற்றி எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அந்த பரஞ்சோதியார் அதேபடி வேண்டிக்கிட்டபடி விநாயகர் அனுகிரகம் பண்ண அந்த யுத்தத்தில் ஜெயித்து விட்டார்கள். ஜெயித்ததினாலே அந்த நாட்டிலிருந்து பல செல்வங்களையும் கொண்டு வந்தார்கள். அதிலே ஒன்றாக ஒரு விநாயக பெருமானுடைய திருவுருவம், ரொம்ப ஆச்சரியமான வடிவம். அந்த வடிவத்தை பின்னாடி சுவாமி இந்த கீர்த்தனையில் பாட போகிறார் தீட்சிதர். அந்த விநாயகரை எடுத்துக்கொண்டு வந்து அன்றைய பல்லவ தேசத்தினுடைய தலைநகரமாக இருந்த திருவாரூர் க்ஷேத்திரத்தில் அவர் எழுந்தருளச் செய்து, அவர் அந்த பக்கத்து ஊருக்காரர், பரஞ்சோதியார் பக்கத்தில் திருவாரூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருச்செங்காட்டங்குடிங்கிறது அவருடைய ஊர். அங்கேயும் இதே மாதிரி பேரில் ஒரு பிள்ளையார் உண்டு, வாதாபி கணபதியின் உண்டு. இவரா அவராங்கிறது தான் சர்ச்சை. நான் வாதாபியில் அவர் இருந்ததாக சொல்லப்படுற ஒரு கோயில், அங்கே பாதாமியில் இந்த மேலே மலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோயில், அதில் அந்த பீடம் மட்டும் இன்னும் இருக்குது, அந்த ஆதார பீடம் இருக்குது. அதையும் அளந்து பார்த்து இங்கே வந்து இந்த ரெண்டு பிள்ளையாரையும் அளந்து அடியனே பார்த்துருக்கேன், தனிப்பட்ட விதமாக நானே பார்த்து தெரிந்தது. திருவாரூரில் இருக்கிற மூர்த்தி தான் அங்கேருந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள். அந்த வடிவமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அதை ஸ்வரூபத்தை பின்னாடி சொல்ல போகிறார். அந்த விநாயகரை நான் வழிபடுகிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அனுகிரகம் செய்பவர் யானை முகத்தை உடையவர்ங்கிற அறிமுகத்தோடு தொடங்குறார். ஸோ இந்த கீர்த்தனை வந்து ஹம்சர் துணி ராகத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் தமிழ் பேசுகிறதப்பறம் நான் தமிழ் பேச ரொம்ப பயமாக இருக்கு, ஆனால் வேறு வழி இல்லை. இந்த கீர்த்தனை வந்து ஹம்சர் துணி அப்படிங்கிற ராகத்தில் போட்டிருக்கார் தீட்சிதர். ஐ திங்க் த பியூட்டிஃபுல் திங் இஸ், இந்த இவர் சொன்னார் இல்லையா, அந்த மூர்த்தி வந்து எப்படி ஒரு ஒரு விசேஷமான மூர்த்தி அது இல்லையா, சாளுக்கியா, அந்த சாளுக்கிய நாட்டில் வந்து இங்கே வந்திருக்கிற ஒரு மூர்த்தி. இந்த ராகமும் வந்து ஒரு விசேஷமான ராகம், பிகாஸ் இந்த ஹம்சத்வனி அப்படிங்கிற ராகத்தை வந்து டிஸ்கவர் பண்ணவர் முத்துசுவாமி தீட்சிதருடைய தகப்பனார் ராமசுவாமி தீட்சிதர். ஸோ ராமசுவாமி தீட்சிதர் இஸ் கிரெடிட்டட் வித் டிஸ்கவரிங் ஆர் கம்போசிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் திஸ் ஸ்கேல் ஆர் திஸ் ராகா தட் வி கால் ஹம்சத்வனி. ஹீ கேவ் இட் அ நேம் ஹம்சத்வனி அண்ட் ஹீ கம்போஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இன்ஃபேக்ட் அவர் போட்டிருக்கிற ஒரு ஒரு லட்ச பிரபந்தம் கூட இருக்குது நமக்கு, சுப்பிரமணிய தீட்சிதருடைய சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷனில் ஒரு பிரபந்தம் கூட கொடுக்குறார். ஸோ இது அவ்வளோ பழைய ராகம் கிடையாது ஹம்சத்வனி. ராமசுவாமி தீட்சிதனால் ஒரு டிஸ்கவர் ஒரு ஒரு இது பண்ணப்பட்ட ஒரு ஒரு ராகம் அது. அண்ட் இது வந்து அஃப்கோர்ஸ் 29th ராகாங்க ராகம், சங்கராபரணத்துடைய ஜன்னித்தில் கொடுக்குறார் சுப்பிரமணிய தீட்சிதர். அண்ட் இதில் வந்து வாதாபி கணபதியும் பஜேயம்மை தவிர வேறு எந்த கீர்த்தனையும் வந்து சம்பிரதாய பிரதர்ஷனிலேயே அட்லீஸ்ட் கொடுக்கப்படலை.
Of course, we have a couple of other kirtanams that are there in circulation, but the Sampradaya Pradarshini lists only Vatapi Ganapatim Bhajeham. In the idhila vandha oru deviation or digression edukrom ivula ithana sangathi paadinom illaya ipo athana sangathi sangeetha sampradaya pradarshana kadaiyadu. So idu vandha oru practice la vandha oru paadantharam nu sollikalam. There is a theory, there is a undocumented da, there is a theory that in the version vandha பிரபலப்படுத்தினவர் வந்து மகாவைத்தியநாத ஐயர், மகாவைத்தியநாத சிவன். அவர் யூ கேன் சேஃப்லி சே அவர் ஒன் ஆஃப் தி அர்லியஸ்ட் கர்நாடிக் மியூசிக் சூப்பர் ஸ்டார்ஸ். நம்ம கர்நாடிக் மியூசிக் உலகத்தில் வந்து ப்ராபப்ளி ஒன் ஆஃப் தி அர்லியஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ், அதாவது கச்சேரி பாடி கூட்டம் வர வச்ச, கச்சேரி பாடி ஒரு பேர் புகழ் வாங்கின ஒரு மகாவித்வான். அவர் வந்து அவரோட கச்சேரியில் பாடிட்டுருக்கிற ஒரு சில உருப்படிகளில் வந்து, முத்துசாமி தீட்சித உருப்படிகளில் வந்து இது ஒன்று. இது பைரவி, நம்ம பஞ்சலிங்க கீர்த்தனை, சிந்தே மாகண்ட மூலகண்டம், இது இந்த ரெண்டு மூணு உருப்படி வந்து அவர் பாடிட்டு இருந்த மாதிரி தெளிவாக சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் சுப்பராம தீக்ஷிதர், ஹூ இஸ் த கிராண்ட் சன் ஆஃப் முத்துசுவாமி தீக்ஷிதர், அதாவது முத்துசுவாமி தீக்ஷிதர் பிரதர்ஸ் கிராண்ட் சன் அண்ட் ஆல்சோ பிரதர்ஸ் அடாப்டட் சன், ஸோ அவருக்கு அது பிடிக்கல. இந்த பாட்டை இவ்வளோ சங்கத்தி போட்டு அதை வந்து அந்த ரூப ஸ்வரூபஹானி பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அண்ட் இட் இஸ் செட், இட் இஸ் ஜஸ்ட் ஒரு லைக் ஐ செட், இட் இஸ் அ மோர் ஆஃப் அ இன்ட்ரெஸ்டிங் டிட்பிட். இட் இஸ் செட் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை சுப்பராம தீக்ஷிதர் டிட் நாட் மென்ஷன் மகாவைத்தியநாத் ஐயர்ஸ் நேம் இன் த வாக்கியகார சரித்திரமும், where he documents almost 70 plus 72 73 vagyakaras right from Sarangadeva to Krishna Swami Ayya, who was his contemporary, ellar pathiyum ezhudrar, adhavad namakku theriyada inni kala kattathula nam kelvi padada vagyakaral pathiyella avar ezhudrar, ana Mahavaidyanatha Ayyar, Mahavaidyanatha Sivan appuram avaroda brother ivar uttrar. So it is said that it is because he was unhappy தட் இந்த கீர்த்தனையை வந்து அவ பத்து சங்கதி போட்டு இதை பண்ணி பெருசாக்கிட்டா, அதை வந்து இது பாடாந்திரத்தை மாற்றிட்டா அப்படிங்கிற ஒரு இதில் அவர் எழுதலை அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அது எவ்வளோ உண்மை எவ்வளோ இதுன்னு தெரியாது, பட் இது காலகாலமாக எல்லோரும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ சங்கதி கிடையாது பிரதர்ஷனில். ஆனால் பிரதர்ஷனி சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷனில் கொடுக்கப்பட்ட ஒரு சில நுணுக்கங்கள் வந்து இந்த கீர்த்தனில் நமக்கு இந்த ராகத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பாதையை வந்து காமிக்கிறது. அதை பற்றி நம்ம வந்து பின்னாடி சொல்கிறோம். நம்ம அனுபல்வி சரணத்தை, அனுபல்வி சரணம் பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம அதை பற்றி பேசலாம். பூததிசம் சேவித சரணம் சேவிதரணம் பூததி சம்சேவிதரணம் பூதபௌதிக பிரபஞ்சமரணம் பூததி சம்சேவிதரணம் பூதபௌதிக பிரபஞ்சமரணம் வீதராகிணம் வினதயோகினம் வீதராகிணம் வினதயோகினம் விஸ்வகாரணம் விக்னவாரணம் வீதராகிணம் வினதயோகினம் விஸ்வகாரணம் விக்னவாரணம் வாதபி கணபதிம் ராகினம் விக்ன அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம பேசலாம். பூதாதிசம் சேவித சரணம், ஆக்சுவலி ஒரு கீர்த்தனை பத்தி ரெண்டு மணி நேரம் பேசல, அதுதான் இந்த கீர்த்தனை தான் ஆகும்னு நினைக்கிறேன். பூதாதிசம் சேவித சரணம், விநாயகருக்கு கணபதிங்கிறது தான் அஃபீஷியலான பேர். நம்ம எத்தனை பேர் வேணாலும் விசேஷமாக வச்சு சொல்லலாம், கணபதிங்கிறது தான் அவருக்கான பேர். கல்வெட்டுகள்லாம் கூட பழைய கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா கணபதி பிள்ளையார் அப்படின்னு தான் வரும். காரணம் என்னென்னா, கணக்கூட்டத்திற்கு அதிபதியாக இருக்கார், அதனால் கணபதி. எதுக்கு எடுத்த உடனே அவரை ஸ்தோத்திரம் பண்ணி மீது எல்லாத்தையும் பண்ணுறோம்னா,
எந்த ஒரு செயலும் சிவபூஜையாக தான் கொள்ளப்படுகிறது. நீங்கள் செய்யும் செயல் எதுவானாலும் அதை சிவபூஜைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிவபூஜைக்கு முதல்ல தொடக்கம் விக்னேஸ்வரரை வழிபடுவது. எதற்குன்னா, ஒரு நல்ல காரியம் செய்யும்போது இந்த உலகத்தில் இங்கே இருக்கும்போது நிச்சயமாக போட்டி பொறாமை முதலிய தீய குணங்களும் நாம் பண்ணின வினையும் அதை ஏதான ஒரு விதத்தில் வந்து தடுக்கும். அதுக்கு மாற்றே கிடையாது. அதற்கு ஹிம்சை இல்லாமல் இருப்பதற்கு, நாம் செய்யக்கூடிய செயல் நல்ல விதமாக நடப்பதற்கு, செய்யும் இடத்திலே நம்மை சுற்றி சிவகணங்கள் எல்லாம் சூழ்ந்து இருந்து விட்டால் எந்த ஹிம்சையும் வராதுங்கிறது நம்பிக்கை. அதனால்தான் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கெல்லாம் திசை பார்த்து உட்கார்றது, சரியான இடமா பார்த்து உட்கார்றதுங்கிறதெல்லாம் வழக்கமாக இருந்தது. இருந்த இடத்திலே உட்கார்ந்து சில மந்திரங்களை சொல்லி நம்மை சுற்றி சிவபூத கணங்கள் எல்லாம் வரிசையாக அப்படியே நம்மை சுற்றி ஒரு ஆவரணம் மாதிரி இருந்துட்டால் நமக்கு எந்த சிரமமும் ஏற்படாதுன்னு நம்பிக்கை. அந்த கணங்கள் எல்லோரையும் அழைப்பதற்கு அந்த கணக்கூட்டத்தின் தலைவராக இருக்கும் விக்னேஸ்வரரை வணங்குகிறோம். அதனால தான் பூதாதி சம்சேவித சரணம், இங்கே பூதங்கள்னு சொல்லப்படுவது சிவபூதங்கள், சிவபூத கணங்கள். அந்த கணங்கள் எல்லோரும் எப்போதும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய திருவடின்னு சுவாமியினுடைய விக்னேஸ்வரருடைய திருவடியை சொல்கிறார். பூதங்கள் எல்லாம் வழிபடக்கூடியது. பூத பௌத்திக பிரபஞ்ச வர்ணம், இப்போ முதல் வரியில் சொன்ன பூதம்ங்கிறது பூத கணம், இங்கே சொல்கிற பூதம் பஞ்சபூதம்னு சொல்லப்படும். பேசிக் பில்டிங் பிளாக்ஸ், நானும் கொஞ்சம் உங்களுடைய கூட சேர்த்தே பேசிடுறேன். பேசிக் பில்டிங் பிளாக்ஸ், அந்த சிருஷ்டி காரியத்தின் போது இது இதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அதெல்லாம் கலந்தா தான் இப்படி ஒரு உலகத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னும் போது, இந்த ஃபைவ் எலமெண்ட்ஸுங்கிறோம் இல்லையா, பேசிக்காக அந்த ஐந்து பூதங்கள், அதைத்தான் பஞ்சபூதம்னு சொல்கிறது. பிருத்வி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம்னு சொல்லப்படும் இந்த ஐந்து பூதங்கள், மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாச தத்துவம், இந்த ஐந்தையும் தனக்கு ஆபரணம் மாதிரி அணிந்து கொள்ளுகிறார்னு ஒரு பொருளும், இந்த ஐந்தாலான உலகத்தை காத்து தருகிறார்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பூத பௌத்திக பிரபஞ்ச வரணம், பௌத்திகம்னா பூமி, பஞ்சபூதங்களால் பூதங்களால் ஆன பூமியை காப்பாற்றி தருபவர் என்றும் அதை ஆபரணமாக அணிந்திருப்பவர் என்றும் இரண்டு விதமாகவும் எடுக்கலாம். அதை காத்து அதை அணிந்து கொண்டும், இப்படி இரண்டு விதமாகவும் பொருள் கொள்கிறது. இதெல்லாம் இப்போ நம்ம விக்னேஸ்வரருக்கு ஒரு கீர்த்தனை அப்படின்னு சொன்னால் இதை அப்படியே பாடி முடிச்சுடுறோம். இதை ஏன் தீட்சிதர் ரொம்ப பர்டிகுலராக வாதாபி கணபதினு சொல்லி அந்த சுவாமிக்கு வச்சு இந்த குணங்களை பட்டியலிடுறார்? இன்னும் நிறைய விநாயகர் பாட்டு பாடுறார், அதில் சொல்லாத சில விஷயங்களை குணங்களாகவும் அவர் தரக்கூடிய அனுகிரகமாக சிலதை வைக்கிறார். அப்படின்னா இது விக்னேஸ்வரருக்குள்ளே ரொம்ப ரொம்ப பேசிக்காக எடுத்துக்கிட்டால் கூட, ஸ்ரீ எஸ்ராஜம் அவர்களுடைய அந்த ஓவியம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஷோடச கணபதினு சொல்லி ஒரு ஓவியம், 16 விக்னேஸ்வர வடிவங்கள். அதே மாதிரி தந்திரத்தில் 32 வகை கணபதிகள்லாம் உண்டு. எல்லாம் பிள்ளையார் தானே, அத்தனை பேருக்கும் யானை தலை தானேன்னு சொல்லிட்டு நகர முடியாது. நம்ம அப்படி எடுத்துகிட்டு போயிடலாம். அதை ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறவங்க ஒவ்வொரு ஸ்வரூபத்திற்கும் தனியே குணங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியான ஆயுதங்கள், அந்த ஆயுதங்களை கொண்டு அவர் என்ன மாதிரி அனுகிரகம் பண்ணுவாருங்கிறதெல்லாம் இருக்குது. நமக்கு ரிக்குயர்மெண்ட் என்னவோ அதற்கான வடிவத்தை நம்ம ஆச்சாரியர் சொல்லிக் கொடுக்க அவரை தான் வழிபடணும். இந்த இடத்துல தீட்சிதர் அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்வரூபத்துக்கு தான் இந்த வந்தனம் எல்லாம் தெரிவிக்கிறார். அதனால தான் அவர் சொல்லும்போது பஞ்சபூதங்களாலான உலகை காப்பவர்னும், அதுக்கு மேலே தான் அந்த நாலு சப்தங்களில் இவர் சொன்னார் இல்லையா, அந்த இடத்துல தான் சொல்ல போகிறார். வீதராகினம், வினத யோகினம், விஸ்வகாரணம், விக்னவாரணம்னு நாலு விஷயங்களை சொல்கிறார். இவருக்கு வீதராகினம்னா ஆசைன்னு எதுவுமே இல்லை, தேவைன்னு ஒன்றுமே இல்லை, இதுதான் வேண்டுங்கிற நிலை இவருக்கு எதுவுமே இல்லை. இந்த ரகித்தல் அப்படின்னா ஒரு விஷயத்தில் பற்று கொள்ளுதல், அது இருந்தால் தான் முடியும், அதை பிடித்து கொண்டு ராகம்ங்கிறோம் இல்லையா, அதோடு சேர்ந்து தான் வர முடியும். அது இல்லாமல் போயிடுத்துன்னா அது எவ்வளவு சிறப்பான பாடலாக இருந்தாலும் கேட்க சகிக்காது. அதுதான் அடிப்படை, அதோடு பற்றித்தான் நடக்கும் அதுங்கிறதுனால. அந்த விதத்தில் ராகினம்னு சொல்லி சொல்லுவது வேண்டுதல், தேவை, பற்று, இது ஒன்றுமே இல்லாதவர், இதையெல்லாம் வென்றவர், தனக்குன்னு ஒன்றும் அவருக்கு தேவையில்லை. வினத யோகினம், யோகிகளாலே வழிபடப்படுபவர். யோகிகள்லாம் அவரை பார்த்தாங்கன்னா அங்கே அவ்வளோ வினயத்தோடு நின்றுடுவாங்களாம், அவரை எப்போதும் ஸ்தோத்திரம் செய்து கொண்டு இருப்பார்களாம். ஸ்பெசிஃபிக்காக யோகிகளை சொல்கிறார், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, ஏன்னு பின்னாடி பார்க்கலாம். அத்தனை பேருக்கும் ஆனதாக இதை சொல்லலை, யோகிகளால் தான் இவர் வழிபடப்படுவார்னு சொல்கிறார். அப்போ இது போகிகளுக்கோ சாமானிய மனிதர்களுக்கோ இவர் வழிபாடுங்கிறது நம்ம போகும்போது அவரை பார்த்தோம், கன்னத்தில் கூட்டிக்கிட்டோம், கற்பூரம் ஏற்றினோம், விளக்கேத்தினோம், அதெல்லாம் சரி, ஆனால் அந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு வழிபட்டு அந்த பயனை அடையக்கூடியவர்கள் யோகிகள்னுட்டார். போகிகளால் இவரை அணுக முடியாது. விஸ்வகாரணம், விஸ்வம்னா உலகம், ஜகத்து, ஜகத்தினுடைய சிருஷ்டிக்கு யார் காரணமாக இருக்கிறாரோ அவர் என்றும், விக்னவாரணம்னு ரெண்டு விஷயத்தை சொல்கிறார். விக்னங்கள்ங்கிறது தடைகள், தடைகள் வராமல் தடுப்பார், அது அந்த இடத்துலேருந்து நகர்த்திடுவார், இதை செய்பவர். விஸ்வகாரணம், ஜகத் சிருஷ்டிக்கு இவர் காரணம்னு சொல்லுவதற்கு என்ன பொருளாக கொள்ளப்படுகிறதுனா, வேதத்தை எப்படி சிவபெருமான் கொண்டு வந்தார்னு சொல்லும்போது பல கதைகள் அதற்காக சொல்லப்படும். ஒரு அழகான கதை, கைலாயத்தில் இங்கே இருக்கிற மாதிரியே அரங்கங்கள்லாம் உண்டு. இப்போ இங்கே இருக்கிற மாதிரியே அங்கேயும் சங்கீத கச்சேரிகள்லாம் நடக்கிறதுக்கு, நாட்டிய கச்சேரிகளுக்கு, அதே மாதிரி கலை அரங்கங்கள்லாம் இருக்குமா, ஓவிய அரங்கமெல்லாம் உண்டு. இந்த ஓவிய அரங்கத்திலே யாரோ விநாயகரை மாதிரி ஒரு யானை வடிவத்தை அப்படியே வரைந்து வைத்திருந்தார்களாம். சுவாமி ஒரு நாள் அந்த ஓவிய அரங்கத்திற்குள்ளே அம்பாளோடு போகிறார். ரெண்டு பேரும் அப்படியே எல்லா ஓவியங்களையும் பார்த்துக்கிட்டே வந்தவர்கள் இந்த ஓவியத்தை பார்த்து அப்படியே நின்னாகலாம்.
இந்த யானை வடிவம் ரொம்ப அழகாக இருக்கேன்னு ஒரு நிமிஷம் நினைத்தபோது அந்த யானையின் முக தோற்றம் அது அந்த வளைந்த துதிக்கை அந்த தந்தம் இதெல்லாம் சேர்ந்து பிரணவ மந்திரமானது வெளிப்பட்டு வந்ததாம். அந்த பிரணவம்தான் வேதமாக விரித்ததுன்னு சொன்னோம்னா அப்போது அத்தனைக்கும் அடிப்படை படைப்பிற்கு காரணமாக இருக்கார் விஸ்வ காரணம். சிருஷ்டிக்கு வேதம் தான் ஆதாரம், அந்த அதுதான் நாதமாக வருது. நாதத்திலேருந்து ஒவ்வொன்றா புறப்பட்டு வருது படைப்பு செய்யும் போது சிருஷ்டிக்கு. அந்த நாதம் எதுவாக வெளிப்பட்டதுன்னா பிரணவமாக வெளிப்பட்டது. அந்த பிரணவத்திற்கு யார் அடிப்படைனா விநாயகர். அதனாலே விஸ்வ காரணம், உலக படைப்பிற்கு காரணமானவர். படைத்துட்டார் அப்படின்னு சொன்னாலே முடிவுங்கிற ஒன்று வந்துடுது. இவர் படைப்பதற்கு காரணமாயிட்டார்னு சொன்னால் உடனே பயம் வரும். ஏன்னா யோகிகளுக்கு சிருஷ்டியை பற்றின பயம் எப்போதும் உண்டு. படைத்து இன்னொரு முறை கர்ப்பத்தில் வாசம் பண்ணி பிறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க. மறுபடியும் பிறந்தால் அதற்கான கஷ்டங்கள் அத்தனையும் அனுபவிக்கணும். அவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவித்து சந்தோஷம் மாதிரி இருக்கிறதுக்கு நடுவில் தான் அவ்வளவு கஷ்டமும் இருக்கும். அத்தனை பேர் முன்னாடி சிரிச்சிட்டு கீழே போனதுக்கப்புறம் தான் எல்லோரும் சிரிச்சிட்டு போயிட்டாங்க, உள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தானே தெரியும்னு நினைப்போம். இந்த கஷ்டம் இருக்கு இல்லையா, இது கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு பிறவியை போருமான பாடெல்லாம் பட்டு முடித்து இன்னொரு மேரே பிறவி வேண்டாங்கிறது தான் அவர்கள் வேண்டுவார்கள். அப்படி இருக்கும்போது இங்கே விஸ்வ காரணம்னு சொல்லி உலகத்தினுடைய தோற்றத்திற்கு இவர் காரணமாயிட்டார்னு சொல்லி அந்த பயத்தை கொடுத்துட்டு அடுத்த உடனே விக்னவாரணம், இவர்தான் இடரையும் தீர்ப்பவர். படைப்பை இடராக இவர்கள் பார்க்கிறார்கள் என்றால் படைப்பு முடிவு பெறணும், இதோடு முடியணும். அது எப்போ முடியும்னா முக்தி அடைந்த நிலையில் முடியும். பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சிக்குள்ளேருந்து வெளிப்படும் போது அது முடியும். அதற்கு முக்தி வேணும். அந்த முக்திக்கு இவர் காரணமாக இருந்து அதுக்கு தடைபடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த வழியிலிருந்து விலக்கி மோட்சத்திற்கு அழைத்து செல்லுபவர்னு சொல்லி ஒரு க்ளூ கொடுத்துருக்கார். அந்த யோகிகள் வழிபடுவதும் இந்த முக்திக்கான தத்துவத்தையும் பின்னாடி சரணத்தில் ரொம்ப எலாபரேட்டாக பாட போகிறார். இந்த மத்தியம கால கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நீங்கள் சொன்ன மாதிரி வீதராகினம் வினத யோகினம் விஸ்வ காரணம் விக்ன மரணம் எல்லாம் விகாரத்தில் இருக்குது விநாயகர் பற்றி. ஸோ அந்த மியூசிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்தோம்னா ஓவரால் நம்ம இந்த இந்த கீர்த்தனை எடுத்தோம்னா முத்துசுவாமி தீக்ஷிதரோட ஜென்ரல் அப்ரோச் டு மியூசிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறச்சே இந்த வக்ர ஃப்ரேசஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். வக்ரம்னா ஒரு ஸ்வரத்தை விட்டு நம்ம அடுத்த ஸ்வரத்துக்கு போகிறது. ஸோ இஃப் யூ ஒமிட் அ நோட் அண்ட் யூ ஜம்ப் அண்ட் யூ ஸ்கிப் அ நோட் அண்ட் யூ கம் பேக் இட் இஸ் அ வக்ரா மூமெண்ட். ஸோ இந்த அப்ரோச் வந்து முத்துசாமி தீக்ஷிதர் கீர்த்தனைகள் ஜென்ரலாகவே நம்ம வந்து நம்ம நமக்கு வந்து தெரியுது. அதில் எஸ்பெஷலி இந்த ராகத்தில் இந்த ராகத்தோட இது ப்ராபப்ளி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் காம்போசிஷன்ஸ் அமங்ஸ் ட்ரினிட்டி, அதாவது இவர் தான் ஹேண்டில் பண்ணியிருப்பார். அஃப்கோர்ஸ் தியாகராஜ சுவாமி வந்து இஸ் கம்போஸ்ட் ரகுநாயக்கெல்லாம், பட் ப்ராபப்ளி யூ கேன் சே தட் இது அவ ஃபேமிலி ராகம் அப்படின்னு சொல்லிக்கலாம், பிகாஸ் அவள் அப்பா உருவாக்கின ராகம். ஸோ நம்ம நமக்கு வந்து இந்த ராகத்தை இந்த நம்ம புரிஞ்சுக்கணும்னா முத்துசுவாமி தீக்ஷிதருடைய இந்த கீர்த்தை நம்ம படித்தோம்னா அந்த ராகத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரியுது. ஏன்னா ராகம்னா எடுத்தாலே அது செப்பரேட் டிஸ்கஷன். சரிகப்பனிசா சாணிப்பகரிசா கிடையாது. அது இந்த ராகத்தில் என்ன வரலாம் அப்படிங்கிறது ஆரோன ஆரோன சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. இந்த ராகத்தில் என்ன வரக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நான் ஆரோன ஆரோன படிக்கலாம். ஸோ மா வரக்கூடாது, டா வரக்கூடாது அப்படின்ட்டு தான் புரிஞ்சுக்கணும் தவிர என்னென்ன வரணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து கீர்த்தனை படித்தாதான் நமக்கு வந்து தெரியப்படும். ஸோ இந்த மத்தியம காலம் ஒன்று எடுத்தாலே, இந்த மத்தியம காலம் அனுபல்வியில் இருக்கு வர்ற மத்தியம காலம் ஒன்று எடுத்தாலே போதும். ஸ்லோவாக பாடி பார்க்கணும், அப்போ தான் புரியும் நமக்கும். வீதராகினும் வீதராகினும் இதுதான் ஆக்சுவலி சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷனில் கொடுக்கப்படுற நோட்டேஷன். நீகரீப்பு அதை நம்ம அது கொஞ்சம் மாற்றங்கள் இப்போ நடந்திருக்காது. வீதரா அப்படி பாடி ஒரு ஒரு சம்பிரதாயம் வந்தாச்சு. சாகரி நீப்ப அப்படி பாடுறோம், ஆனால் அந்த நிஷாதத்தில் தொடங்குற ஒரு பியூட்டி ஐ திங்க் அது அது சொல்ல முடியாது, அது அனுபவிக்கணும் தான். வீதராகினும் வினத வீதராகினம் வினத யோகினும் நீகரி நீபரிச நீரிச இந்த ஒரு ஃப்ரேஸில் நீகரி நீப அதில் வந்து ஹம்சத்வனி வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணால் நன்னா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கிடைக்கிற ஒரு ஆன்சர்.
வீதராகினம் வினத யோகினம் வீதராகினம் வினத யோகினம் விஸ்வகாரணம் விஸ்வகாரணம் ரீசனீம் ச ரீணி பாணிக ரீணி பாணிக அங்கேயும் இந்த வக்ர ஃப்ரேசஸ் ரீணி பாணிக விக்னவாரணம் ஸோ அந்த நிகரி நீ பரி நீ கரி நீ பணிக பரிகணி இவ்வளோ மியூசிக் நமக்கு வந்து அந்த அந்த ஒரு லைனில் கிடைக்கிறது வீதராகினம் வினத யோகினம் விஸ்வகாரணம் விக்னவாரணம் அந்த பால சுராட்சரம் கணபதிம் பஜகம் நம்ம இன்னும் பல்லவி அனுப்பல்லவி தான் பார்த்துருக்கோம். புறா கும்ப சம்பவ முனிவர பிரத சரணத்திலேருந்து ஆரம்பிச்சு முதல் வார்த்தையை சொல்லிட்டார். புறா அப்படின்னு ஆரம்பிக்கிறார், பழைய கதை ஒன்று சொல்ல போகிறேன்னு ஆரம்பிக்கிறார். ஒரு புராணம் ஆரம்பிக்கும் போதே அப்படி பயமாக இருக்கும். புறா கும்பன் ஆரம்பிக்கும் போது பழைய கதை ரொம்ப நாள் கதை ஒன்று இப்போ சொல்ல போகிறேன்னு ஆரம்பிக்கிறார். விநாயக பெருமானை முதல் முதலிலே வழிபட்டவர்களில் ரொம்ப சிறப்பு பெறுபவர் யாரோ அவருடைய புராணத்தை சொல்கிறேன்னு ஆரம்பிக்கிறார். கும்ப சம்பவ முனி, ஒரு முனிவருடைய பெயர் முனிங்கிற வந்துடுது. அதுக்கு முன்னாடி ரெண்டு சப்தம் வருது, கும்ப சம்பவ முனி, இதுதான் அவர் வைக்கிற பேர். கும்பம்ங்கிறது பூர்ண கும்பம், ஒரு கலசம், ஒரு குடம். சம்பவம்னா பிறப்பது, அதுலேருந்து உத்பவிக்கிறது, அதுலேருந்து சம்பவித்து வருவது. கலசத்திலிருந்து பிறந்த ஒரு முனிவருங்கிறார். அகஸ்திய பெருமான் கலசத்திலேருந்து வந்தாருங்கிறது தெரியும். அவருக்கு ஒரு தாயினுடைய கர்ப்பவாசம் கிடையாது, ஒரு பூர்ண கும்பத்திலேருந்து அவர் புறப்பட்டு வராருங்கிறதுனால தான் கும்பமுனி அப்படின்னு அவருக்கு பேர். இந்த கடத்திலேருந்து வந்தாருங்கிறதுனாலே குள்ள வடிவம் கும்பமுனின்னு அவருக்கு பேர். அவரை பற்றி இந்த இடத்துல சொல்கிறார். புறா கும்ப சம்பவ முனி, பழமையான கதை இது. கும்ப சம்பவரான அந்த முனிவர், அவர் வர பிரபூஜிதம், அவர் வணங்கி வழிபட்டார்னு சொல்கிறார் விநாயகப் பெருமானி. இது காவேரி கரையிலேயே தீட்சிதர் நிறைய வாழ்ந்திருக்கார், நிறைய அந்த பக்கமெல்லாம் யாத்திரை பண்ணியிருப்பார். திருவாரூர்லேயும் காவேரி ஓடம்போக்கின்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு வாட்டி காவேரிக்கு போனபோது இந்த காவேரி சகயாத்திரிலேருந்து வருது, அங்கே ஒரு காலத்தில் இது கமண்டலத்தில் இருந்தது, ஒரு காக்கை வடிவில் வந்து விக்னேஸ்வரர் தள்ளிவிட்டார் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டார் போல் இருக்கு. அதனால் இந்த விநாயகரை பாடும்போது அந்த கதையை கொண்டு வந்து இங்கே சேர்க்கிறார். மற்றொன்று, இந்த வாதாபி விநாயகர் அகஸ்தியரால் வழிபடப்பட்டாருங்கிறத பற்றி சொன்னேன். ஏன்னா வாதாபிங்கிற அந்த க்ஷேத்திரமே உருவானதுக்கு காரணம் வாதாபி வில்வலன்னு சொல்கிற அந்த ரெண்டு அசுரர்கள். அவர்கள் தான் ரிஷிகளை யோகிகளையெல்லாம் ஹிம்சித்து அவர்களை மற்றும் கொன்று தின்போங்கிறத விரதமாக வச்சுருந்தாங்க. மற்றவங்க மாட்டினா கூட விட்டுடுவாங்க. ஒரு ரிஷி யாராவது மாட்டினாங்கன்னா அதை எப்படி நீ தபஸ் பண்ணலாம், உன்னால தான் ஊர் நல்லா இருக்குன்னு அவர்களை கொன்று தின்பது அவர்களுடைய வழக்கம். அப்படியெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்த போது தான் அகஸ்திய பெருமான் அங்கே வரார். இவரை இன்றைக்கி பக்ஷணம் பண்ணிடலான்னு அவர்கள் நினைத்துத்தான் அந்த வில்வலன்கிறவன் அவரை கூட்டிகிட்டு வந்து அவரை ஒரு ஒரு அமுது படைக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு போடுறேன்னு உட்காந்து வச்சுட்டான். அவர்கள் வழக்கம் என்னென்னா அதில் வில்வனன் பேசி கூட்டிகிட்டு வந்துடுவான். இந்த வாதாபின்னு இருக்கிற அசுரன் ஒரு சின்ன பழ வடிவமாக ஆகிடுவான், ஒரு மாம்பழ வடிவமாகி அதை கொண்டு வந்து அந்த ரிஷிகள் முன்னாடி வைப்பாங்க. அவர்களும் ஒரு நல்ல பழந்தானேன்னு எடுத்து சாப்பிட்டுடுவாங்க. அந்த வாதாபி அந்த விதத்தில் உள்ளே போயிடுவான். அவன் மாயாவிதானே, அதனால் சின்ன வடிவம் எடுத்து வயத்துக்குள்ளே போயிடுவான். வெளியிலேருந்து அவர்கள் சாப்பிட்டு முடிச்சது தெரிந்த உடனே அந்த வில்வலன்கிறவன் வாதாபியை வெளியேவான்னு கூப்பிடுவான். கூப்பிட்ட உடனே இவர்களுடைய வயிற்றை கிழித்து கொண்டு அந்த வாதாபி வெளியே வருவான்னு சொல்லப்படுகிறது. அவர்கள் வாழ்ந்த இடம் அந்த இடத்துக்கு அகஸ்தியர் வந்து வாதாபியை உண்டவுடன் அவர் ஜீரணம் பண்ணி முடிச்சுடுறாருன்னு சொல்லப்படுது. அவன் கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவர் ஜீரணம் பண்ணிவிடுறார். அதனால் வாதாபியால் வெளியில் வர முடியல, அவன் அழிந்துபட்டு போனான்னு சொல்கிறது. அந்த வாதாபி கணபதிங்கிறதுனாலையும் என்னவோ அகஸ்தியர் முதல்ல வழிபட்டார்னு சொல்கிறார். அந்த ஸ்தலத்தில் தான் இந்த பிள்ளையாரை வச்சு அகஸ்தியர் பூஜை பண்ணார். அவர் இப்போ திருவாரூருக்கு வந்துட்டார். அதனால் அகஸ்தியர் பூஜை பண்ண பெருமானை இந்த இடத்துல அகஸ்தியரால் வழிபடப்பட்டவர்னு அந்த வரலாற்றை ஒரு மூணு சப்தம் நாலு சப்தம் ஒரு வரியில் வச்சு சொல்லி முடிச்சுட்டார். இந்த ராகமே அப்படிதான், சின்னதாக தோணும், அஞ்சு சுரம் தானே அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் பெரிய மகானுடைய கீர்த்தனை பார்க்கும்போது இது இவ்வளோ பெருசு அப்படின்னு தெரியுது. வீதராகினம் அதை பார்க்குறதே தெரியுது, இது அவ்வளோ சின்ன கீர்த்தனை கிடையாது, அவ்வளோ சின்ன ராகம் கிடையாது. அதனால் அகஸ்தியருடைய அந்த வடிவத்தை வச்சு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அவருடைய பிரபாவம், அப்படி அவரால் வழிபடப்பட்டவர்னு அவர் எங்கேருந்து வந்தாரோ அதற்கு என்ன காரணமோ அது அத்தனை கதையும் சேர்த்து ஒரு வரியில் சொல்லிட்டார். அடுத்தது விநாயகருடைய அந்த தாந்திரிக்க ஸ்வரூபத்துக்குள்ளே போகிறார். திரிகோண மத்திய கதம், இதுக்கு என்னுடைய அறிவுக்கு தெரிஞ்சே ரெண்டு அர்த்தமான மினிமம் பண்ணலாம். ஒன்று, ஐக்கனோகிராஃபிக்
டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். அங்கே இருக்கிற அந்த விநாயகருடைய ஸ்வரூபத்தை வர்ணனை பண்ணுறார். சாதாரண பிள்ளையாருன்னா ஒரு நாலு கை வச்சுட்டு ஒரு பீடத்தில் உட்காந்துருப்பார், அந்த மாதிரி தான் நான் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த விநாயகரை போய் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்துக்குள்ளே உட்காந்துருப்பார். திரிகோண மத்திய கதம்ங்கிற திரிகோணம்னா மூணு கோணங்கள், இப்படி ட்ரையாங்கிள், அது நம்ம திரிகோணம்னு சொன்னால் தெரியணும், அதனால் ட்ரையாங்கிள், அதுக்குள்ளே இந்த விநாயகரை உட்காந்து வச்சுருப்பாங்க. இந்த ஜாமெட்ரியிலெல்லாம் ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சி அதுக்குள்ளே இன்சர்க்கிள்னு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், நடுவில் அதுக்குள்ளே நாலு பக்கத்தையும் மூணு பக்கத்தையும் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு வட்டம் போடணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ண போகிறோன்றதெல்லாம் யோசிச்சது உண்டு. அப்புறமா யந்திரங்கள்லாம் பற்றி வாசித்து சில யந்திரங்கள்லாம் எழுதும்போது தான் எதுக்கு இது தேவைப்பட்டதுங்கிறது புரிஞ்சுது. அந்தபடிக்கு இவரும் ஒரு திரிகோணம் வரைஞ்சி அதற்கு நடுவில் மத்தியத்தில் போய் உட்கார்ந்துருப்பார்னு சொல்லப்படுது. சாதாரணமாக யந்திரங்களில் விநாயகப் பெருமானை எழுதும்போது அவருக்கு சதுரந்தான் வடிவம், ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருப்பார். அதுக்கு நடுவில் அவர் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறது உண்டு. ரொம்ப சில ஸ்வரூபங்கள், ரொம்ப குப்தமாக இருக்கக்கூடிய சில ஸ்வரூபங்கள், அதனுடைய வடிவத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஸ்வரூபத்துக்கு தான் கீழே பார்த்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், அதுவும் இப்படி இருக்கணும், அந்த பாயிண்ட் வந்து கீழே பார்த்துருக்கணும். அந்த மாதிரி ஒரு திரிகோணத்துக்கு நடுவில் ஒரு சின்ன புள்ளியாக ஒரு பொட்டு மாதிரி வச்சு அந்த இடத்துல விநாயகரை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறது உண்டு. இவர் ஸ்ரீவித்யையில் கரகண்டவர். சென்ற இரண்டு மூன்று நூற்றாண்டுகளில் சுவாமியை போலே ஸ்ரீவித்யை வரம் பெற்றவர்கள் வேறு யாருமே இருந்திருக்க முடியாதுன்னு தைரியமாக சொல்லலாம். அப்பேற்பட்ட மகாஜானி, அதனாலே அதையும் சொல்லி விநாயகருடைய வடிவம் அங்கே வாதாபி விநாயகர் எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணத்துக்குள்ளே உட்காந்துருப்பார், மேல் நோக்கி இருக்கிற முக்கோணத்துக்குள்ளே உட்காந்துருப்பார். அதை சொல்லிட்டார் திரிகோண மத்திய கதம்னு. இந்த திரிகோணத்திற்கு என்ன காரணம்னு கேட்டால், விநாயகருக்கு இந்த சதுர்த்தி அன்னைக்கு எல்லா பண்டிகைக்கும் நிறைய பலகாரங்கள் பண்ணுவோம். பெரும்பாலும் எல்லா பண்டிகைக்கும் பண்ணுற பலகாரங்கள் ஒரே மாதிரி இருக்கும். விநாயக சதுர்த்திக்கு மட்டும்னு விசேஷமாக மோதகம்னு ஒன்று பண்ணுறோம். அது வெளியில் வெறும் வெள்ளை மாவு, அதுக்கு ஒன்றும் சுவை இருக்காது, உப்பு போட்டு வெறும் மாவு. அது அதையும் வேக வச்சிடுறதுனால எண்ணெயில் பொறிச்சாலும் ஒரு சுவை வரும், அதுவும் கிடையாது. அது வேக வைக்கிறதுனால அந்த மாவுக்கு எந்த சுவையும் இருக்காது. அதுக்காக வெளியில் பார்த்துட்டு இது வெறும் வெள்ளை மாவு தானேன்னு விட்டுட்டு போனால் உள்ளே இருக்கிற அந்த பூர்ணத்தினுடைய சுவை கிடைக்காம விட போகிறது நாம தான். எடுத்து கடிக்கும்போது வெள்ளை ஒன்றும் இல்லாமல் இருந்த அந்த வெள்ளவெளியர்னு இருந்த அந்த மாவு அது நகர்ந்துடும், அந்த சுவையே நாக்கில் தெரியாது, ஒரு க்ஷணம் தான். கடந்த உடனே அந்த வெள்ளம் தேங்காய்னு அத்தனையுமா சேர்ந்து அந்த இனிப்பு நாக்கில் கரையும் போது என்ன நிலையில் இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்கும். அது நாக்கு அப்படி பட்ட உடனே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதன்படிக்கு இவரும் வெளியில் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்குள்ளே அமிர்தமயமாக இருக்கக்கூடிய அந்த மதுரமாக இருக்கக்கூடியவர் இவர் தான் காமிச்சு கொடுக்கறதுக்கு தான் அந்த பூர்ணம் வைத்து அந்த குழக்கட்டையே நைவேத்தியம் பண்ணுறோம் விநாயகப் பெருமானுக்கு. திரிகோணமாக அதை செய்வதற்கும் இதுதான் காரணம். விநாயகப் பெருமானே ஒரு திரிகோணத்துக்குள்ளே தான் வச்சு பூஜை பண்ணுறது, அதனால தான் மோதகத்தை இப்படி திரிகோணமாக பிடிச்சி அதுக்குள்ளே பூர்ணமாக, பூர்ணம்னா அதுக்கு பேரே முழுமைன்னு அர்த்தம், பூர்ணம்னா இனிப்பு இல்லை, பூர்ணம்னா முழுமை. எது முழுமை பெறுகிறதுன்னு பார்த்தா இதுதான். முழுமை பெறுவதை நாம் அனுபவிக்கும் போது ஒரு சந்தோஷம் வருது, ஆனந்தம் வருது. உலகத்தில் முழுமை பெற்ற ஒன்றே ஒன்று சுவாமி தான், பகவான் மட்டும்தான் முழுமை பெற்றவர். அத்தனை பேருக்கும் அதில் ஒரு குறை இருக்கு, ஏதோ ஒரு தோஷம் உண்டு. முழுமை பெறுவது அத்தனை ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுவாமி, அவரை அந்த பூர்ணமாக பாவித்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயத்தை கடந்து உள்ளுக்குள்ளே இவர் இருக்கிறதை காமிச்சு கொடுக்கறதாக திரிகோண மத்திய கதம்னு அதுக்குள்ளே இருக்கிறத சொல்கிறார். இப்படி அவருடைய ஐக்கனோகிராஃபியும் சொல்லி இன்னொன்று யந்திரஸ்வரூபமாக அவர் எப்படி ஆவாகனம் பண்ணுறோங்கிறதையும் சொல்லிடுறார். அடுத்து இவரை யாரெல்லாம் வழிபட்டார்கள்னு சொல்லும்போது, மூலாதார க்ஷேத்திரஸ்திதம் முராரி பிரமுகாத்தி உபாசிதம். முராரிங்கிறது முரன்கிற அசுரனை ஹரித்தவன் சம்ஹாரம் பண்ணதுனால மகாவிஷ்ணுவுக்கு முராரின்னு ஒரு பேர் உண்டு. அந்த முராரி தொடக்கமாக, முராரி பிரமுகாதி, அவரை முக்கியமாக வச்சு அவரிலேருந்து ஆரம்பித்து மற்றவர்கள்லாம் யார் உண்டோ அத்தனை பேராலும் உபாசிக்கப்படுபவர்னு சொல்லி மூலாதார க்ஷேத்திரஸ்திதம்னு விட்டார். இப்போ வாதாபி பிள்ளையார் திருவாரூரில் தான் இருக்காருங்கிறது தீட்சிதர் காலத்தில் அதுதான் விஷயமா இருந்ததுன்னு தெரிஞ்சுட்டு, திருச்செங்காட்டங்குடின்னு சொல்ல முடியாது. மூலாதார க்ஷேத்திரங்கிறது திருவாரூர், வேறு எந்த க்ஷேத்திரத்துக்கும் இந்த பேர் இல்லை. ஒரே பேர் நிறைய க்ஷேத்திரங்களுக்கு இருக்க பார்க்குறோம். ரொம்ப விசேஷமாக சொல்லும்போது உதாரணத்துக்கு இப்போ பூலோக கைலாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஊருக்கு ஸ்தலபுராணம் பாடினவங்களும் இதை பூலோக கைலாசம்னு சொல்லி கேட்டிருக்கோம்னு விடுவாங்க. அப்படி பார்த்தா அந்த ஒரு கைலாசத்தை விட இங்கேயே அத்தனை கைலாசம் இருக்குதுன்னு சொல்லலாம், எல்லாம் பூலோக கைலாசம் தான். அப்படி ஒரு பொதுவாக சொல்லக்கூடிய சிறப்பு நாமம் இல்லை. மூலாதார க்ஷேத்திரம்னா இது ஒன்று தான், புராண பிரமாணங்கள் உண்டு, இதிகாசத்தில் பிரமாணம் உண்டு, தொடர்ந்து எல்லா காலங்களிலும் வந்த பிரமாணங்கள் உண்டு. அந்த மூலாதார க்ஷேத்திரத்திலே இவர் இருக்கிறார். அவரை திருமால் தொடக்கமாக, முராரி தொடக்கமாக வணங்குகிறார். ஏன்னா திருவாரூரில் முதல் முதல்ல சுவாமியை பூஜை பண்ணவர் மகாவிஷ்ணு. அப்போ அவர் பூஜை பண்ணார்ன்ற சொல்லுன்றதுனாலே அங்கே இருக்கிற விநாயகரை சொல்லும் போதும் மகாவிஷ்ணு தொடக்கமாக எல்லோராலும் வழிபடப்பட்டவர். திருவாரூருக்கு தியாகராஜா வந்தது மகாவிஷ்ணுவுக்காகனு பார்க்குறோம். அப்படி அவர்னு அவர் தான் வழிபட்டார்னா அவர் சுவாமியை வழிபடுறதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்கணும்ல. மகாவிஷ்ணுவே ஆனாலும் சிவபூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு விக்னேஸ்வர பூஜை பண்ணணும் இல்லையா. அதனாலே அங்கேருந்து அந்த விநாயகரை மகாவிஷ்ணு காலத்திலேருந்து வழிபட்டார்கள்ங்கிறத ரொம்ப அழகாக சாமர்த்தியமாக அந்த இடத்துல அதை வைத்து சொல்லியிருக்கார். மூலாதார இந்த முராரி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரொடக்ஷனில் பார்த்தோம்னா இப்போ நம்ம பாடுறோம், அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது, பட் பிரதர்ஷனில் ஒரு ஒரு வருஷன் இருக்குது, அதுவும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். முரீ அப்புறம் சுராக்ஷன், ஒரு ரீல சுராக்ஷன் இருக்கும்,
அண்ட் முராரியில் வந்து மந்திரஸ்தாயி பஞ்சமத்துக்கு போகிறார். முராரி பிரமுக தியுபாசிதம் மூலாதார க்ஷேத்ரஸ்திதம் முராரி முராரி. அந்த பரி நமக்கு ராகம் பாடுறச்சு, நிறுவல் பாடுறச்சு, ஸ்வரம் பாடுறச்சு, இதெல்லாம் வந்து நம்ம அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்தி லாங்குவேஜில் பேசணும்னா நேற்று இதெல்லாம் தான் பாட போகிறோன்னு சொன்னபோது அவர் இதெல்லாம் எனக்கு குறிப்பாக கொடுக்கல. நான் இப்போது இவர் இதை சொன்ன உடனே அடுத்த வரியை இதோட தொடர்புபடுத்த முடியாது, அதுக்கு தான் சொன்னேன். பல நேரங்களில் இது அங்கே ஷூட்டிங்க்கு போனதுக்கப்புறமா ரொம்ப பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு போனதை தவிர ஜாஸ்தி ஒரு 70% வரும். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணலாம்னு பிளான் பண்ணது ஒரு 30% தான் இருக்கும். அங்கே போய் ஆன் த ஸ்பாட் தான் பாதியும் வரும். அந்த மாதிரி தான் இப்பயும் ஒன்று வந்திருக்கு. அந்த முராரி மட்டும் இன்னொரு வாட்டி பாடுங்க. முராரி முராரி பிரமுக முராரி பிரமுக த்யுபாசிதம் மூலாதார க்ஷேத்ரஸ்திதம் மூராரியில மூணு டோனல் வேல்யூ மாதிரி மாத்துறாரு இல்லையா. அடுத்த வரியில சொல்றார் பராதி சத்வாரி வாக்காத்மகம். வாக்கு சப்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு நாலு வடிவங்கள் எடுக்குமா. இப்போ இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ உட்காந்து இங்கே பேசுறோம். நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வரியை மனசு நினைச்சிருக்கும், மனசு நினைச்சு இந்த பாஷையில அதுக்கு என்ன வார்த்தைங்கிறத ஒரு நொடிக்கும் கம்மியான நேரத்தில் அது தொண்டைகிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும் அந்த வார்த்தையை, அது வெளிப்படும். இது மூணு ஆகுது. இந்த மூணு மனசில் முதல்ல நினைக்கிறது, தொண்டைகிட்ட அந்த வார்த்தையாக வர்றது, வாய் வழியாக அது வெளிப்படுதுன்னு மூணு. இந்த மனசில் நினைக்கிறதுக்கு ஆதியாக ஒன்று இருக்கணுமே, அதை பராசப்தம்னு சொல்லுவாங்க. சப்த பிரம்மமாக சுவாமி தோன்றினார் இல்லையா. உலகத்தில் எத்தனை பாஷைகள் உண்டோ அதில் என்னென்னலாம் ஒலிகள் உண்டோ அத்தனை ஒலியும் அங்கே ஒரு பெரிய ஆர்கேவல் லைப்ரரி மாதிரி அங்கே இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து தான் இத்தனை பாஷைகளை உருவாக்கியிருக்குன்னு பார்க்குறோம். இப்போ நாதஸ்வரூபமாக சுவாமி இருக்காருனா ஒரு ஒரு சப்தத்துக்குள்ளேயும் சுவாமி இருக்கார். அப்போ பராசப்தமாக ஒன்று, அது காதுக்கு கேட்காது, ஆனால் சுவாமி ஞானமாக நமக்கு கொடுக்குறார். அதுபடி உள்ளே இறங்கி இருக்கும் பாஷைகளை. அதனால தான் மதிக்கணும், அக்ஷரங்களை மதிக்கணும்லாம் சொல்கிறது. அதுக்கு தான் அக்ஷரத்தை குறைச்சா தோஷம் எல்லாம் உண்டுங்கிறாங்க. சில நேரத்தில் ஒரு ஆர்வத்தினால் எதனா பாட்டு எழுதுறேன்ட்டுலாம் கிளம்பிட்டு இரியானோனத்தை பண்ணி போட்டுவிடுறோம். அதுவும் ஒரு ஒரு சம்பிரதாயமாக எழுதுறேன்ட்டுலாம் ஆரம்பித்து வெண்பா கலித்துறை இதெல்லாரையெல்லாம் ட்ரை பண்ணும்போதோ இல்லை சம்ஸ்கிருதத்தில் இன்னும் கேட்கவே வேண்டாம். அத்தனை பேர் இப்போ தீட்சிதர் ஆயிடலாம், எல்லாரும் எழுதலாம், எல்லாரும் தியாகராஜர், எல்லாரும் ஷியாம சாஸ்திரி இருக்கட்டும். இதை எதுக்கு கூடாதுன்னு சொல்கிறாங்கங்கிறத சொல்லிடுறேன். அக்ஷரங்களில் குறை இருந்தால் அது தோஷமாகும், அது அபசாரமாகும், சுவாமிகிட்டப்பட்ட அபசாரமாகிடும்னு அது நம்பப்படுது. அதனால தான் முதல் முதல்ல ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வெண்பா எழுதுறது கற்றுக்கிட்டு ஆர்வத்தில் ஒரு வெண்பா எழுதிட்டு போனபோது என்ன எழுதியிருக்கேன்னு கேட்பார் என்னோட குருவுன்னு சொல்லி கொடுத்தபோது ஏன் எழுதினேன்னு கேட்டார், எதுக்குன்னு கேட்டார். இது மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி எழுதியிருக்கேன்னு போது அந்த நிலை தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழில் தலை தட்டுறது அப்படிம்பாங்க. அந்த இடத்துல அந்த மாத்திரை கணக்கு அடிபட்டதுனாலோ இல்லை எதுகை மோனை மிஸ் ஆனாலோ அதுக்கு தலை தட்டுறது அப்படிம்பாங்க. தலை தட்டுச்சுன்னா தலையை தட்டிடணும் அப்படிம்பாங்க. பக்கத்தில் ஓங்கி ஒரு குட்டு விழும். அது அப்படித்தான் வளர்த்து வந்திருக்கு. ஏன்னா ஒரு ஒரு அக்ஷரத்துலேயும் சுவாமி இருக்காருன்னு நம்புகிறோம். அதனால் அந்த அக்ஷரம் சுவாமிகள் இந்த ஆச்சாரியர்கள் வாக்கில் நின்று அது அதனால் அமரத்துவம் பெற்று இன்றைய வரைக்கும் இருக்குது. தமிழ்லையோ சம்ஸ்கிருதத்துலையோ ஒரு 2000 வருஷம் வரலாற்றில் கோடி கோடி புலவர்கள் வந்திருக்கலாம், கோடி பேர் அதை பேசுகிறவங்க வந்திருந்தாங்கன்னா அதில் 10 பேர் பாடினது, 20 பேர் பாடினது தான் இன்னி வரைக்கும் இருக்குது. எல்லாருக்கும் அப்படி நிற்கிறதில்ல. அமரத்துவம் எப்போ ஆகும்னா இவர்கள் இதையெல்லாம் உணர்ந்தவர்களாக இப்போ பரசப்தத்தில் இருக்கக்கூடிய அந்த நாதம் நமக்குள்ளே தோன்றி அடுத்து என்ன பேச போகிறேன், அடுத்த நொடி என்ன வார்த்தைங்கிறத இங்கே நினைக்கும். அது தொண்டைக்கு வார்த்தை வடிவம் பெற்று வந்து வெளியில் வரும்போது தான் சப்தம் வரும். இதற்கு பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரின்னு 4 ஸ்டேஜஸ். பராசப்தம் அங்கே இருக்கக்கூடியது, 3 நமக்குள்ளே நடக்கும், அங்கே இருக்கக்கூடிய 1 மீதி 3 உள்ளேந்து நடக்குது. அதில் வைகரிங்கிறது வெளியில் வர்றது, கீழே முதல்ல தோணுது இல்லையா, அதுக்கு பஷ்யந்தின்னு பேர். பரா பஷ்யந்தி இங்கே இருக்கக்கூடிய மனசுலேருந்து அது தோணும். அடுத்து இந்த வார்த்தையை சொல்லணும், அவங்க இந்த கேள்வியை கேட்டாங்க, இந்த வார்த்தை சொன்னால் தான் அதுக்கு பதிலாகும்னு அந்த சப்தம் இங்கே தோணணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறதுனால மத்தியமானு சொல்லி தொண்டையில் நிற்கக்கூடிய வார்த்தைக்கு மத்தியமானு பேர். இப்படி அத்தனை பாஷைக்கும் இது உண்டு. அப்போது ஒரு ஒரு பாஷை ஜீவன் பெற்று இருக்கணும்னா அதுக்கு அதில் சுவாமி இருக்காருன்னு அர்த்தம். அதனால தான் அக்ஷரங்கள்லாம் ரொம்ப பார்த்து 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 பேசணும். ஒரு எழுத்து கூடுறதோ ஒரு ஒரு மெய்யெழுத்து தானே, அதை சேர்த்துடலாம் தட்டிடலாம் நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. பாஷைக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இந்த பாஷையெல்லாம் தேவ பாஷை மகாதேவ பாஷைன்னுட்டெல்லாம் இந்த பாஷைகளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நாம. குறிப்பாக சம்ஸ்கிருத்தையும் தமிழையும் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குன்ட்டு தான். அப்படி 4 நிலைகளில் ஒரு ஒரு சப்தமும் நிற்குதான்.
அந்த வாக்கு வன்மை, அந்த வாக்கு சாதுரியம், அந்த வாக்கிலே இவ்வளோ ஒரு நிபுணத்துவம் இவர் மூலமாக வரும்னு சொல்கிறார். இவரை வழிபடுபவர்களுக்கு பராதி சத்வாரி வாக்காத்மகம், ஏன்னா இவர் தான் அதுவாக இருக்கார், அந்த வாக்காக இருக்கார். பராதி சத்வாரி, நான்கு வகையான வாக்கு, தொடக்கமாக நான்கு வகையான வாக்கு ஸ்வரூபமும் இவர் தான். ஏன்னா முதல்லையே சொன்னேன், வேதம் இவர்கிட்டே தான் புறப்பட்டது, பிரணவமாக இவர் தான் நின்றார், இவர்கிட்டேருந்து வேதம் புறப்பட்டது அப்படின்னா அதுலேருந்து தானே சப்தம் வருது. அந்த நான்கு வகையான சப்தமாகவும் இவர் இருக்கார்னு சொல்கிறேன். இவர் தான் அந்த ஸ்வரூபமாகவே இருக்கார்னு சொல்லப்படுறது. அதனால தான் ஏதான ஒரு கிரந்தம் எழுதுறது, ஒரு நூல் எழுதுறதுனா முதல்ல விநாயகருக்கு ஒரு காப்புச் செய்யுள் எழுதுவாங்க. அவரை பற்றி ஒரு பாட்டை பாடிட்டு அதுக்கு மேலே தான் அந்த விஷயத்துக்குள்ளேயே போகிறது. ஏன்னா இவர் தான் அந்த வாக்கு ஸ்வரூபமாக இருக்கார்னு. மற்றபடிக்கு அந்தந்த தேவதையை உபாசிப்பவர்கள் அந்த தெய்வத்தின் அருளாலே இந்த நான்கு வகையும் கிடச்சதுன்னு சொல்லிடுவோம். மத்தியமா வைகரி ரூபான்னுலாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் வர்றது பார்க்குறோம். பராபஷ்யந்தின்லாம் அங்கே வந்துடும். அதை வழிக்கு அந்தந்த தேவதைகள் அந்தந்த நிலையில் இருக்காங்கன்னு அவரவர்களுக்கு. ஆனால் பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொள்வது விநாயகப் பெருமான் தான் அதில் இருக்கார். பரசப்தம்ங்கிறது வேதத்திலேருந்து புறப்பட்ட ஒலின்னா அந்த நாதத்திலேருந்து ஆரம்பித்து மனசில் உதித்து தொண்டையில் நின்று வெளிப்படுவதாகனு நான்கு நிலைகளில் சப்தரூபமாகவே இவர் இருக்கார்னு சொல்லி மேலே நிரந்தரம்னு இட்டார். என்றும் இருப்பவர், இட்டர்னல் பெஸ்ட் வேர்ட். அவர் தான் எப்பவும் இருக்கிறவர், அவருக்கு இல்லைங்கிற ஒரு இடமே கிடையாது. அத்தனைக்குள்ளேயும் அவர் இருக்கார். எந்த அளவுக்குன்னா, சிவபெருமானே திரிபுர சம்ஹாரம் பண்ணுறதுக்கு புறப்பட்ட போது தேவர்கள்லாம் சேர்ந்து விநாயகரை வழிபடலைன்னதுனால சுவாமியினுடைய தேர் அச்சாணி முறியும்படியாக ஆனதுன்னு பார்க்குறோம். பரவர் விக்னேஸ்வர பூஜை பண்ணியத்தான் தேரையே புறப்படுறார். சிவபெருமானுக்கே இதுன்னா நமக்கு எல்லாருக்கும் என்னன்னு பார்த்துக்கோம். இப்போ நிரந்தரமாக என்றும் இல்லைங்கிற இடத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு எப்போதும் இருக்கிறவர். நிட்டில சந்திரகண்டம், தலையில் இந்த உடைபட்ட அந்த சந்திரனை தாங்கியிருப்பார். சாதாரணமாக சந்திரபிரையை சுவாமி தாங்கியிருப்பார், அது ரொம்ப பிரபலம். அது தவிர யோக தத்துவத்தோடு கூடிய தேவஸ்வரூபங்கள் அத்தனையும் ஒரு சந்திரனை தாங்கியிருக்கும். காமாட்சி யோகத்தில் இருக்கிறதுனால சந்திரனை தரித்திருப்பாள், காஞ்சியில் சாரதாம்பிகை சந்திரனை தரித்திருப்பாள். இந்தபடிக்கு யாருக்கெல்லாம் யோக நிலையில் ஒரு தெய்வத்தை உபாசிக்கிறோமோ அந்த ஸ்வரூபம் யோகம் செய்வதாக இருந்ததுன்னா அது சந்திரனை தரித்திருப்பதை பார்க்கிறோம். ஆனால் சந்திரனுக்கும் மனசு அதை கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் நிறைய தொடர்பு உண்டு. ஒரு ஜாதகத்தில் சந்திரன் இருக்கிறத வச்சு தான் ஒருத்தருடைய யோகாபியாசம், மனசு, நிறைவு அதெல்லாம் வெளிப்படும். அதனால் இங்கே இவரும் யோகமூர்த்தியாக இருப்பதினாலே மேலே தலைக்கு மேலே அந்த சந்திரனை, அதுவும் நிட்டில சந்திரம், அது உடைவிட்டு போன பாதி சந்திரனாக இருக்கக்கூடியவரை தலையிலே தரித்திருப்பவர். நிஜ வாமகர விதிர்த்த இக்ஷுதண்டம். வாமகரம்ங்கிறது வாமவாகம்ங்கிறது இந்த இடது கை, வாமகரம்னா இடது கை. அதையும் நிஜ தெளிவாக அழகாக இடது கையில் இக்ஷு தண்டம் ஒன்றை வைத்திருக்கிறார். இக்ஷுன்னா கரும்பு, தண்டம்ங்கிறது அந்த கரும்பை கையில் இப்படி பிடிச்சிட்டு நிற்கிறாராம். கரும்புங்கிறதும் அதுக்கு காமாட்சி மையை வச்சுருக்கிறதோ இல்லை அபிராமி வச்சுருக்கிறதோ அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அது ஏதோ சும்மா இங்கேருந்தோ அறுத்து கொண்டு வந்துலாம் கையில் வச்சுக்கல. அந்த கரும்பில் எட்டு கணு இருக்கிறதும் அந்த எட்டும் எதை குறிக்கிறதுங்கிறதுக்கெல்லாம் நிறைய வேதாந்த விசாரம் பண்ணணும், குள்ளெல்லாம் போகலை. ரொம்ப வசத்தியான ஒரு குக்கிய விஷயம், அது ஒரு தத்துவ விஷயங்கிற அளவில் எடுத்துக்கோங்க. எல்லா விக்னேஸ்வரரும் கையில் கரும்பு வச்சுருக்க மாட்டார், நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பாசாங்குசம் அபயவரதத்தோடு இருப்பார். கரும்பு தாங்கியிருக்கார்னு சொன்னாலே அது முக்கியமான ஒரு ஸ்வரூபம். அதை உபாசிப்பவர்கள் அந்த தகுதியோடு அதை தெரிந்து உபாசித்தால் நினைக்க முடியாத பலன்களை எல்லாம் பெறலாம். அப்படித்தான் சுவாமிக்கு இவ்வளவு தன்மையெல்லாம் வந்திருக்கு, இவ்வளவு மாஸ்டரி அதுலேருந்து தான் அவருக்கு வந்திருக்கு. அந்த இக்ஷுதண்டத்தை தாங்கியிருப்பார். கரும்பு ஒரு தெய்வத்தை பிடிச்சிருந்ததுனாலே அங்கே தத்துவம் ஏதோ ரொம்ப விசேஷமான ஒரு தத்துவம், அங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு அர்த்தம். அந்தபடிக்கு இவரும் கரும்பு ஒன்றை தாங்கியிருப்பதை சொல்லி சரணம் வந்து இந்த த்விதியாட்சர பிராசம் வருது, ரான்னு வருது, த்விதியாட்சர பிராசம் ரகாரம் வந்து. அதாவது யூஸ்வலி கர்நாடக சங்கீத கீர்த்தனையில் வந்து கீர்த்தனைக்குன்னு ஒரு கிராமர் இருக்கும். ஸோ அந்த கிராமர் படி பார்த்தோம்னாக்கா பல்லவிக்கும் அனுப்பல்லவிக்கும் அந்த செகண்ட் சிலபிள், இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்லிடுறேன், செகண்ட் சிலபிள் இஸ் ஆல்வேஸ் த சேம், இந்த ரெண்டாவது சிலபிள். ஸோ அதுக்கு பேர் டெக்னிக்கலி த்விதீய அக்ஷர பிராசம் அப்படின்னு சொல்லி என்ன கீர்த்தனை மன்னவியா நானா கனுடை நான் இருக்கும். இன்ஃபேக்ட் சங்கீதம் படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு வந்து தெரியும், அது அனுபவி மறந்து போயிடுச்சுன்னா அது அது அதுதான் க்ளூ. நமக்கு வந்து ரெண்டாவது சிலபிள் அதே இருக்கும், அது என்ன இருக்கும் டக்கு டக்குன்னு நம்ம மேடலை யோசிக்கிறது, அது ஒரு ஒரு ட்ரிக் அது. ஸோ அந்த த்விதீய அக்ஷர பிராசம் இருக்கும் பல்லவிக்கும் அனுப்பல்விக்கும். சரணத்துலேயும் அதே மாதிரி வேறு, யூஸ்வலி சரணத்துக்குள்ளே ஒரு வேறு பிராசம் இருக்கும். ஆதி அக்ஷரம், அதாவது பிகினிங் லெட்டர் கேன் ரைம், ஆர் அந்தியாட்சர பிராசம் இருக்கலாம், ஆர் இந்த மாதிரி த்விதீய அக்ஷரமே வந்து ஒரு ஒரு லைனுக்கும் தேர் மைட் பி அ டிஃப்ரெண்ட் இது. ஸோ சரணத்து இந்த கீர்த்தனில் வந்து சரணத்தில் அந்த ரா, அந்த ரா ஃப்ரேஸ், அதாவது புறா கும்ப புறா கும்ப சம்பவ முராரி பிரமுகாதி உபாசிதம், அப்புறம் பராதி சத்வாரி வாகாத்மகம், அதே மாதிரி நிரந்தரம் நிடிலச்சந்திரகண்டம் நிஜமாமகர், அப்புறம் மத்தியம காலம் கராம்பூஜ பாஷபே. ஸோ அது எல்லாமே ரகாரத்தில் வரும். ஸோ அது ஒரு ஒரு காமன் அப்சர்வேஷன்.
பிரணவஸ்வரூப வக்ரதுண்டம் நிரந்தரம்ங்கிறார். அதை சொல்ல மறந்துட்டேன். பிரணவஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் இவர், அதனாலே நிரந்தரமாக இருக்கார்னு ஒரு அர்த்தம். இவர் பிரணவஸ்வரூபமாக இருக்கிறதுனால பிரணவமும் வேதமும் நிரந்தரமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். இன்டர்டிபெண்ட், இவர் அந்த ஸ்வரூபமாக இருக்கிறதுனால இவர் நிரந்தரம், இவரே அதுவாக இருக்கிறதுனால வேதமும் நிரந்தரம். எல்லா அக்ஷரமும் முடிஞ்சு போய் அப்பப்போ பார்க்குறோம் இல்லையா, இந்த பாஷை இப்போ பேசுகிறதுக்கே ஆள் இல்லை, இதெல்லாம் இப்படி ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சு போய் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணி சுவாமி குறைச்சிக்கிட்டே வந்து கடைசியில் அத்தனை பாஷைகள் அத்தனை ஸ்வரங்கள் அத்தனையும் முடிச்சுட்டும் கடைசியில் பிரணவம் மட்டும் இருக்குமா, கடைசியாக தான் அது சுவாமிக்குள்ளே போய் அதுவும் கலக்கும்னு சொல்லப்படுது. அப்போது நிரந்தரமாக காலமுள்ளதனையும் பிரணவம் இருக்கும், காலமுள்ளதனையும் பிரணவ வடிவமான விக்னேஸ்வரர் இருக்கார், விக்னேஸ்வரர் பிரணவ வடிவமாக இருக்கனால பிரணவமும் இருக்கும்னு ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கிறோம். அதனால் நிரந்தரம் நிட்டில சந்திரகண்டம் நிஜவாம கர அந்த இக்ஷு தண்டத்தை தாங்கியிருக்கக்கூடியவர், கரும்பு தண்டத்தை தாங்கியிருப்பார், கராம்புஜ பாச பீஜாபூரம் வாம இந்த இதில் நிஜவாமத்தில்னா கையில் நிஜவாமன்னா அழகு, நாலு கை இருக்கும் விக்னேஸ்வரருக்கு, ரெண்டு கை தோள்லேருந்து வரும், மீதி ரெண்டு கை மேலேருந்து இப்படி பின்பக்கத்துலேருந்து வரும். இப்போ நிஜவாமங்கிறது தோள்லேருந்து எது வருதோ அந்த கையை நிஜவாமகரம்னு எடுத்துக்கிறோம். இங்கேருந்து வரக்கூடியது இதெல்லாம் வந்து தியான ஸ்லோகத்தில் இப்படிலாம் பண்ணுவாங்க. ஒரு 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 ஸ்வரூபத்தினுடைய கிராமரை டிஸ்கிரைப் பண்ணும்போது ஸ்தபதிகள் இப்படி ஒரு வடிவத்தை வடிக்கணும்னாலோ, இல்லை பூஜை பண்ணுறவங்க அந்த உபாசனையில் இருக்கிறவங்க அந்த வடிவத்தை தியானம் பண்ணணும்னாலோ தியான ஸ்லோகம்னு சொல்லி இந்த நிறத்தில் இருப்பார், இப்படி உட்கார்ந்துருப்பார், இத்தனை கரங்கள், அதில் தான் இந்த மாதிரி பிரயோகமெல்லாம் வரும். இவர் அளவுக்கு தியான ஸ்லோகத்தை அப்படியே கீர்த்தனையில் கொண்டு வந்த இன்னொரு வாக்கியக்காரரை பார்க்க முடியாது. அப்படி தான் இந்த இடத்துல நிஜவாம கர அப்படின்னுட்டார், உடம்போடு ஒட்டி வர்றது இந்த கரம், அதனால் இது நிஜவாம கரம். இந்த கையிலே ஒரு இக்ஷுதண்டம் தாங்கியிருப்பார், வில் ஒரு கரும்பு தண்டத்தை தாண்டியிருப்பார். அப்போ மீதியில் என்ன தாங்கியிருப்பார்னா கராம்புஜ பாச பீஜாபூரம், மற்றைய கரங்களிலே அம்புஜம் என்று அழைக்கப்படும் தாமரையையும் பாசம் பாசக்கயிரையும் பீஜாபூரம், பீஜாபூரத்தை ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணி சிலர் கொய்யாப்பழம்னு இன்னும் சிலர் மாதுளம் பழம்னு சொல்கிறாங்க. பீஜம்னா விதை, முதல்ல எழுத்துக்கிறதுனால தானே பீஜம்னு சொல்கிறோம், அதுலேருந்து தான் எல்லாம் வருது. ஓ, மாதுளம் பழத்துக்கு என்ன ஒரு விசேஷம்னா மற்ற அத்தனை பழங்களுக்கும் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு விதை இருக்கும், மாம்பழத்துலையோ மற்றதுலெல்லாம் மாதுளம் பழம் மட்டும் அது உள்ள ஒவ்வொரு முத்தாக பிரித்து எடுத்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் ஒரு விதை இருக்குது. பகுபீஜாபலம், பகுபீஜாபலம், பீஜாபூரம், அது முழுக்கவுமே பீஜங்களாக இருப்பது போலே ஒவ்வொரு மாதுளை முத்தாக எடுத்திங்கன்னா மாணிக்கக்கல் மாதிரி ஒன்றொன்னா வருது இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் ஒரு விதை இருக்கும், அது ஒவ்வொன்றும் போய் ஒரு ஒரு மரத்தை கொண்டு பண்ண முடியும். அந்த ஒவ்வொரு மரமும் இன்னும் இன்னும் நூறு நூறு ஆயிரம் ஆயிரம் மாதுளைகளை உருவாக்கும், அதுலேருந்து இன்னும் அதுலே போ தொடக்கம் ஒரு இடத்துலேருந்து அது தன் கையில் இருக்கிறதுன்னு காமிக்கிறார். ஆரம்பம் இவர்கிட்டேங்கிறதுனால தான் மாதுளம் பழத்தை கையில் வச்சுருக்கார். இவருக்கு இந்த 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 பழத்தினுடைய ரசம் நல்லா இருக்குங்கிறதுக்காகலாம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். நமக்கு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நாம் அவரை பிடிச்சிக்கணுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் வச்சுக்கிறார். அவருக்கு மாம்பழமாக என்ன வாழ்பழமா என்ன, அவருக்கு என்ன அந்த வித்தியாசமெல்லாம் எதுவும் கிடையாது. அத்தனை தூரத்திற்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை சொல்லி அதை கையில் சுவாமி ஏந்திருக்காருன்னா லட்டுக்கத்துக்கும் அதே தான் காரணம் சொல்லப்படுது. ஒரு ஒரு முழு லட்டு அப்படி உடச்சிங்கன்னா ஒரு ஒரு பூந்தியாக விழுது, இப்போ ஒன்று ஒரு லட்டு கணக்கு தானே, இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒன்றாகுதுன்னு காமிக்கிற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் தானே இருந்து செய்வதை பீஜாபூர பலம்னு சொல்லப்படுற. அதனால தான் வடக்கே ஒரு வேளை மாதுளை இல்லையோ என்னமோ தெரியல, அதனால் அவங்க லட்டு மாதிரி வச்சு அதுதான் போலேருந்தே பழைய சிற்பங்கள்லேருந்தே லட்டுக்கத்தை தான் கையில் வச்சுருப்பார் விநாயகர். இங்கே பீஜாபூர பலம்னு சொல்லப்படும் மாதுளத்தை கையில் ஏந்தியிருக்கார்னு சொல்லி அவருடைய மீதி மூன்று கரங்களில் இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இவரை வணங்கினேன். கலுஷ விதூரம், அத்தனை கலுஷங்கள்னா துன்பங்கள் தவறு அபச்சாரம் பண்ணது அத்தனையும் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார், அதெல்லாம் நீக்கிடுவார். ஏன்னா இவருடைய ரூப மாத்திரத்திலேயே அவரை பார்த்த மாத்திரத்திலேயே நமக்குள்ளே அதெல்லாம் போனாத்தான் அவர் கண்ணுக்கே தெரியவர். அப்போ அவரை பார்த்துட்டோன்னா இதெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம், இல்லைன்னா அவரை போய் தேடி பிடிக்க முடியாது. அங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஓரமாக ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. இவரோட பிரபாவத்தெல்லாம் கேட்டுட்டு இவருக்கு தனியாக கோவிலே கட்டணுமேன்னு நினச்சா அப்புறம் எல்லாரும் போக ஆரம்பிச்சுட்டா, இவருக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அவர் அப்படி தான் வச்சுருப்பாங்க. தேடி போய் யாராவது பிடிச்சிங்கன்னா தான் இவரை பார்க்க முடியும் திருவாரூர் கோயிலுக்குள்ளே, அப்படி தனியாக இருப்பார். பார்த்த மாத்திரத்தில் அத்தனை பாவங்களும் அழிக்கக்கூடியதாகும். பூதகாரகம், அவர் பெரிய அகாரம், உடம்பு வந்து பூதமாக ரொம்ப பெருசாக இருக்கக்கூடியது. ஹராதி குருகுஹ தோஷித பிம்பம், சிவபெருமானும் குருகுகனும் மகிழும்படியான ஸ்வரூபம்னுட்டார். பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுமா. குருகுக சப்தம் முத்ரை, அது தவிர அதை பல இடங்களில் முருகன் அர்த்தம் வரா மாதிரி சுவாமி வைப்பார். இங்கேயும் தீட்சிதர் அவர் சுவாமி பார்த்த உடனே சந்தோஷப்பட்டிருப்பார், அதனால் அவருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். சுவாமி சிவபெருமான் ஏன் இவரை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டார், ஹரன்னா சிவபெருமான், அவர் ஏன் சந்தோஷப்பட்டிருக்கணும்னா, நான் பார்வதி அங்கேன்னு சொல்லி அனுப்பிட்டான், நான் வேலைக்கு வச்சிருந்த ஒருத்தனை நீங்கள் இப்படி அடிச்சிட்டீங்க, அவன் இப்போ நீங்கள் திருப்பி உயிர்ப்பிட்டு கொண்டு வரணும்னுட்டேன். அதனால் சுவாமி போய் ஒரு அங்கே விழுந்து கிடந்த ஒரு யானையினுடைய தலையை கொண்டு வந்து மேலே வச்சாராம். அதுக்கு அந்த யானையை பார்த்த உடனே சுவாமி சந்தோஷப்பட்டாராம், அப்பா இன்றைக்கி பொழைச்சேன்னு. அதனால் பார்த்த உடனே சந்தோஷம் கொடுக்கக்கூடியவர். குருகுகனுக்கு எப்படின்னா தீட்சிதர் அவருடைய உபாசன தெய்வம், பார்த்த உடனே சந்தோஷப்பட்டிருப்பார். முருகனுக்கு எப்போ சந்தோஷமாச்சுன்னா வள்ளியை திருமணம் செய்து கொள்ள போன போது என்னென்னமோ முறையில் இவர் போய் வள்ளி அப்ரோச் பண்ணி எல்லாம் பார்ப்பார். வேடுவனாக போவார், ஜோசியன் சொல்கிற மாதிரி போவார், வயோதிகனாக போவார், எதுக்குமே கிட்ட நெருங்காதவள்
விநாயகப் பெருமான் யானை வடிவம் எடுத்து வந்து பயமுறுத்தின உடனே பயந்து போய் சுப்பிரமணியரை ஆலிங்கனம் பண்ணிப்பா. அதனால் ஒருவேளை இது அடியன் சொல்கிறது தான், அதனால் ஒருவேளை குருகுகன் பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தார்னு வேணும்னா அர்த்தம் பண்ணிக்கலாம். குருகுகனுக்கும் முருகனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வடிவம்னு அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய வாட்டி போகிறது வள்ளிக்கிட்ட தான், தேவயானகிட்ட கவலையே இருக்கலாம், அவங்களே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. வள்ளியை அத்தனை முயற்சி பண்ணியும் கல்யாணம் ஆகவே இல்லை, அவள் கிட்ட கூட நெருங்க விடாமல் இருந்தாள். விநாயகப் பெருமான் உள்ள நுழைஞ்ச உடனே தான் ஓடி வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டார். அதனால் முருகனுக்கும் பார்த்த மாத்திரத்தில் ரூப தரிசனத்திலேயே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் என்றும் கடைசியாக வைக்கிறார். ஹம்சத்வனி பூஷித ஏரம்பம் ராகமுத்ரை, அதுக்கு மேலே இதுக்கு வேணால் புதுசாக க்ஷேத்திரமுத்ரைன்னு ஒரு பேர் வைக்கலாம். ஹம்சத்வனி அப்படிங்கிறது அந்த ராகம், அதனுடைய சிறப்பெல்லாம் அவர் சொன்னார். திருவாரூர் க்ஷேத்திரத்திற்கு ஏற்பட்ட மந்திரம் ஹம்ச மந்திரம், தியாகராஜாவுடைய ரகசிய மந்திரத்துக்கு பேர் ஹம்ச மந்திரம்னு பேர். அதனால தான் சுவாமி இந்த அன்னம் ஆடுற மாதிரி மேலே கீழே இந்த அஜபாதாண்டவம் ஆடுறார். அது முழுக்க திருவாரூருக்குன்னே ஏற்பட்ட மந்திரம், அந்த மந்திரத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவர்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அவர் தான் அந்த மந்திரத்திற்கான வடிவம்னு. ஏன்னா கீழே என்ன சொன்னார், யோகிகள் பூஜிப்பாங்கன்னும் அவரை வழிபடுபவர்களுக்கு இந்த சிரமங்கள் இல்லாமல் அதெல்லாம் விலகி போயிடும்னுட்டார். இந்த அவர்களுக்கு இடர்பாடு இல்லாமல் எல்லாம் நீங்கிடும்னார். மூலாதார க்ஷேத்திரம்னு இருக்கார். அப்போது குண்டலினி யோகத்திலே ஈடுபடுபவர்களுக்கு இந்த குண்டலினியானது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மூலாதாரத்தில் இருக்குது. இந்த மூலாதாரத்திற்கு யார் சுவாமின்னு கேட்டால் ஒரு முக்கோணத்துக்குள்ளே விநாயகப் பெருமானை தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்போது யோகாபியாசம் பண்ணுறவங்க முதல்ல ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது இந்த வாதாபி கணபதியை. அதை ஸ்தோத்திரம் செய்வதற்கு தான் ஹம்சமந்திரம் இருக்குது. அந்த ஹம்சமந்திரத்தை குருமுகமாக பெற்று அதை ஜபம் செய்பவர்களுக்கு விநாயகப் பெருமான் அருளாலே அதுவரையிலும் அடைத்திருந்த மூலாதாரத்திலிருந்து இந்த குண்டலினியானது மேலே புறப்பட்டு போகும். அதை காண்பித்து கொடுக்கும் விதமாக இந்த விநாயகர் இங்கே இருக்கார்னு சொல்லி இந்த அர்த்தத்தில் இவ்வளோ தூரத்து கொண்டு போகிறார். இந்த மியூசிக்கலி நம்ம இந்த சரணம் கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தோம்னா அந்த ரெண்டு எலிமெண்ட் நமக்கு கிளியராக தெரியுது. ஒன்று அந்த அந்த இந்த வக்ர ஃப்ரேசஸ், அதை நம்ம சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்ம பாடி பாடிடலாம். ஸோ நான் புக்கை பார்த்துன்னு பாடுறேன். நான் இது பிரதர்ஷனில் இருக்கிற மாதிரி பாடுற ஒரு முயற்சி. நம்ம யூஸ்வலாக நீங்கள் இனிமேல் கேண்டே இருப்பாள் டெய்லி. ஸோ இந்த வருஷம் நம்ம சரணத்தில் இந்த லாஸ்ட் ஃபியூ லைன்ஸ் பாடிடுவோம். கொஞ்சம் ஸ்லோவாக பாடலாம் சொல்லட். முரரி பிரமுகத்யோபாசிதம் மூலதர க்ஷேத்ரஸ்திதம் பராதிசத்வாரி மகாத்மகம் பிரணவ ஸ்வரூப சங்கீத சம்பிரதாய பரீட்சையில் வந்து பராதி சத்வாரி வாகாத்மகம் தான் கொடுத்துருக்கு. ஸோ அதனால பாடுறேன். பராதி சத்வாரி வாகாத்மகம் பிரணவ ஸ்வரூப சத்வாரி வாகாத்மகம் பிரணவ ஸ்வரூப வக்ரதுண்டம் நிரதரம் நீடில சந்திரகண்டம் நிஜவாமகர வேதத்தேஷுதண்டம். அந்த ஒரு லைன் போதும். நிரதரம் நீட்டில சந்திரகண்டம் சின்ன ராகம் சொல்றோம், அது வாக்கியக்காரருடைய விஷன்ல தான் இருக்குது. சின்னது பெருசு நம்ம இன்னைக்கு பேசலாம், தவிர அவளுக்கு எல்லாமே பெருசு தான். நிரந்தரம் தரநல ராக நம்ம ராகம் பாடுறச்சு இந்த ஃப்ரேசஸ் வச்சுட்டு நம்ம ராகம் நம்ம ராகம் பாட ட்ரை பண்ணோம்னா ராகத்தில் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். அதாவது அது ஒரு 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 ஃபோர்ஸ்ட் காம்பினேஷன்ஸ் இல்லாமல் ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவார். தி சவுண்ட்ஸ் மோர் ஃப்ரெஷ். ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் இருந்தாலும் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங் இல்லையா. அதாவது நம்ம இந்த மாதிரி ஃப்ரேசஸ் வச்சுட்டு நம்ம பாடுறச்சே ஏதோ ஒரு சவுண்டு கிடைக்கிறது நமக்கு. ஹம்சத்வனியில் ஒரு சவுண்ட் இருக்குது.
இல்லையா? நம்ம பர்மிட்டேஷன் காம்பினேஷன் பாடுறதுக்கு எரிவே அது சாட் ஜிபிடி கூட பண்ணலாம்னு நினைக்கிறாரு. நீட்டில சந்திரகண்டம் நிஜபாமகரவிதேஷுதண்டம். மத்தியம கால போர்ஷன் ஆஸ் இந்த பிரதர்ஷினி பாடுறேன், ஏன்னா அது ஒரு தனி உலகம். ஹம்சத்வனிக்குள்ள அவர் காமிக்கிற ஒரு உலகம். கராம்புஜ பாஷ பீஜ பூரம், ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் இப்படிதான். கராம்புஜ பாஷ பீஜ பூரம் சுவராட்சரம் பாரி. கலுஷ விதூரம் பூதாகாரம் கராம்புஜ பாஷ பீஜ பூரம், கலுஷ விதூரம் பூதாகாரம் கராம்புஜ பாஷ பீஜ பூரம், கலுஷ விதூரம் பூதாகாரம் ஹராதி குரு குஹ தோஷித பிம்பம் ஹம்சத்வரி பூஷித ஹேரம்பம். தப்ப பண்ண, பாடி பாடி பழக்கம். ஹராதி குரு குஹ தோஷித பிம்பம் ஹம்சத்வரி பூஷித ஹேரம்பம். கராம்புஜ பாஷ பீஜ பூரம் கலுஷ விதூரம் பூதாகாரம் ஹராதி குரு குஹ தோஷித பிம்பம் ஹம்சத்வரி பூஷித ஹேரம்பம். ஹம்சத்வரி பூஷித ஹேரம்பம் ததரி ரி 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 ரி. இதுக்கு வந்து தியாகராஜ சுவாமியை தான் கோட் பண்ணணும். தியாகராஜ சுவாமி சொல்கிறார், இலாகனி விவரிம்பலேமோ சாலா சுவானுபவ வேத்தமே மனசா அப்படின்னு ராமபக்தி சாமராஜ கீர்த்தனை சொல்கிறார். அது இதுக்கும் அப்ளை ஆகும். அதாவது இப்படின்னு வர்ணிக்க முடியாது, அது சுவானுபவம் தான், அது நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ரசிக்கணும், நம்ம தட் இஸ் ஆல் தட் கேன் பி செட். ஹம்சத்வனி பூஷித ஹேரம்பம் ததரி ரி தரி ரி ரி நன தரணி தரரி. இந்த லாஸ்ட் வேர்டு எப்போவுமே முத்துசாமி தீட்சித கீர்த்தனில் வந்து அது எனக்கு அது ஒரு 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 சிம்பிள் வர்ணம் இருக்கும். நம்ம பாலகோபாலா எடுத்தாலும் துரோண கர்ண துரியோதனாதிகர திரௌபதி மான சம்ரக்ஷண கர வைணிக காயக குரு குஹ நுத புற வைரி விகித கோபிகா. கோபிகா மனோகர. அது சேத்ரஸ்ரீ பாலகிருஷ்ணன் வந்து கோபாலம் லாஸ்ட் வேர்டு கோபாலம். இதில் வந்து ஹேரம்பம், அது ஒரு டு த பாயிண்ட், ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் வேர்டாக இருக்கும். இதில் என்னென்னா, இந்த வாதாபி விநாயகர் பக்கத்தில் தான் ஹேரம்ப கணபதி உட்காந்துருப்பார். ஓ, அது அப்படியே இருந்திருக்குமா இல்லை ஏதாவது காலத்தில் மாற்றிருப்பாங்களோன்னு நினச்சேன். யோசிச்சா ஒருவேளை அங்கே கொண்டு போய் முடிக்கிற மாதிரி பக்கத்துலேயே இருப்பார். 2 இன்ச்சு தான் வித்தியாசம். இந்த பீடம் தொட்டுக்கிட்டு அந்த பீடம் இருக்கும். ஒருவேளை அந்த ஹேரம்ப கணபதியும் சேர்த்து ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். அடுத்த ஒரு கீர்த்தனை இருக்குங்கிறதுனால இப்படி பாடினாரோ. இது வந்து நம்ம ஒரு ஒன்று மட்டும் சொல்லணும். நம்ம இந்த மாதிரி க்ஷேத்திரத்தை பற்றி நம்ம இந்த க்ஷேத்திரங்கள்லாம் நம்ம போய் பார்க்குறச்ச இன்னி காலகட்டத்தில் நம்ம வந்து ஓய் இவ்வளோ சின்ன க்ஷேத்திரம் ஆச்சே, இதுக்கு போய் இவ்வளோ பெரிய கீர்த்தனையா அப்படின்னு தோன்றது வாய்ப்பு இருக்கும். ஆனால் அப்படி ஆப்வியஸ்லி பார்க்க முடியாது நம்ம, ஏன்னா இன்னி காலகட்டத்தில் அப்படி இருக்கலாம். அது ஒன்று, அது அந்த பட் அந்த க்ஷேத்திரத்தை பற்றி அன்னைக்கு அந்த 18th century காலகட்டத்தில் அந்த க்ஷேத்திரத்தை பற்றி இருக்கிற ஒரு ஆரா, ஒரு ஒரு ஸ்டோரி, ஒரு ஒரு ஸ்தல புராணம், ஒரு மகிமை, க்ஷேத்திர மகிமை எப்படி இருந்திருக்கும்னு அது ஒன்று நமக்கு தெரியப்படும். ரெண்டாவது வந்து முத்துசுவாமி தீட்சிதர், அது நம்ம அன்றைக்கி பேசுகிறச்சு நம்ம சொல்லியிருக்கோம் இதை பற்றி. அதாவது
க்ஷேத்திரம் அப்படின்னா அவர் சொல்கிற மாதிரி அவர் எவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது க்ஷேத்திரத்துக்கு மது சொல்லியிருக்கார். ஆனால் அவர் அவருக்கு வந்து பல க்ஷேத்திரங்கள் இருக்குது. அவர் விசிட் பண்ணுற ஃபிசிக்கல் க்ஷேத்திரம் ஒன்று, ஆனால் அவருக்குள்ள இந்த ராகமே ஒரு க்ஷேத்திரம் தான் அவருக்கு. அந்த ஹம்சத்வனி அப்படிங்கிறதே ஒரு க்ஷேத்திரம். ஸோ அந்த க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்தை அவர் அவரை பார்க்குறார், கூட நம்மளையும் வந்து அழிச்சின்னு போகிறார். அண்ட் இஃப் யூ சூப்பர் இம்போஸ் தட் வித் திஸ், தென் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹீ கம்ஸ் ஃப்ரம் அ கான்டெக்ஸ்ட். அதாவது நம்ம இந்த மாதிரி நிறைய கீர்த்தனங்கள் இருக்குது. சின்ன நம்ம திருவாரூரில் தஞ்சாவூர் திருவாரூர் போகும்போது ரூட்லேயே வந்து நம்ம சின்ன சின்ன க்ஷேத்திரம் பார்த்துட்டு பார்க்குறச்சே, ஓய் இதில் போய் இவ்வளோ பெரிய கீர்த்தனை இருக்கா அப்படின்னு தெரியும், அப்படி தோணும். ஆனால் அந்த அந்த இஃப் யூ சூப்பர் இம்போஸ் த க்ஷேத்திர மகிமை, த கான்டெக்ஸ்ட், த ராக பியூட்டி வித் தட், அப்போ சேர்த்து பார்க்குறச்ச அது பிரமிப்பாக இருக்கும். அது நம்ம சொல்லி ஆகணும். பிகாஸ் கிராண்டியூர் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் கிராண்டியூர். அப்படி எவ்வளோ பெரிய சோகால் பெரிய கோவில்களை பற்றி நமக்கு வந்து தீட்சிதர் கம்போஸ் பண்ண மாதிரி நமக்கு ஆதாரம் இல்லை. அவருக்கு வந்து ஒரு ஒரு கான்டெக்ஸ்ட் தெரியுது, அவருக்கு ஒரு பியூட்டி தெரியுது. அது ராகத்து ராகத்தோட பியூட்டி இருக்கும், க்ஷேத்திரம் மகிமை இருக்கும், அந்த அந்த பெருமாள் அந்த அந்த சுவாமியோட பியூட்டி இருக்கும், இதெல்லாம் கலந்து அவர் ஒரு ஒரு பியூட்டி அவர் பார்க்குறார். அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் வி ஆல்சோ கெட் டு சி. ஸோ அந்த இதில் வந்து நம்ம அடுத்த பார்க்க போகிறது நம்ம ஜம்மு பற்றி பார்க்கலாமா? ரைட். நம்ம லிஸ்ட் நாங்கள் வந்து லிஸ்ட் போடுறது விட்டுட்டோம். இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப ரொம்ப பேராசையோட ஆறு கீர்த்தி எட்டு கீர்த்தன் லிஸ்டெல்லாம் போடுவோம், ஆனால் பரவாயில்ல. இது அங்கே ஷூட்டில் பேசுகிறத விடவே இதில் நிறைய பேசியிருக்கோம். அதுவே 20-40 நிமிஷம் தான் மேக்ஸிமம் போயிருக்கு. இது 1.5 மணி நேரத்துக்கு இந்த கீர்த்தன். இது வேணால் எபிசோட் 7 இதையே ரிலீஸ் பண்ணிவிடும். அடுத்து பார்க்க போகிற கீர்த்தனை வந்து ஜம்பூபதே. நீங்கள்லாம் கேட்டிருப்பேள் அது. இன்றைக்கி வந்து நாங்கள் மதுஜி சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம நாங்கள் எடுத்துருக்கிற கீர்த்தனை வந்து நீங்கள்லாம் கேட்டிருக்கிற நிறைய கேட்டிருக்கிற கீர்த்தனைகள். ஸோ அதுக்குள்ளே நமக்கு ஹோப்ஃபுல்லி வி வில் லேர்ன் சம்திங் நியூ அபவுட் கீர்த்தனம்ஸ் தட் வி நோ, அதாவது நோன் டு அன்நோன் போகிற மாதிரி. ஸோ நம்ம தெரிஞ்ச கீர்த்தனில் ஹோப்ஃபுல்லி ஒரு சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள் நம்ம நம்மளாம் சேர்ந்து நம்ம பார்க்குற ஒரு முயற்சி பண்ணலாம். பிரபலமான கீர்த்தனை. அவர் சொன்ன மாதிரி பஞ்ச பூதலிங்கங்களுக்கும் சுவாமி பாடின 5 கீர்த்தனைகள், அது ஒவ்வொன்றுமே தனித்தனியாக ஒன்று ரத்னம், ஒன்று வைடூரியம், ஒன்று மாணிக்கம்னு கொண்டாடலாம். அதில் அப்பு தத்துவமாக சொல்லப்படும் 2வது பூதம் பஞ்சபூத வரிசையில், அதிலிருந்து அந்த ஸ்தலத்திற்கு திருவானிக்கா அப்படின்னு பேர். இன்றைக்கும் ஸ்ரீரங்கம் தீவு அதோட சேர்த்தே இருக்கக்கூடிய தலம், காவேரி கரையில் இருக்கக்கூடிய ஸ்தலம். இங்கே அம்பாள் முதல்ல வந்து சுவாமியை பூஜித்தாள்னு சொல்லப்படுது. அதுவும் எப்படி பூஜை பண்ணினான்னா,
அப்பு தத்துவமாகவே பூஜித்தாளாம். காவேரியிலேருந்து இப்படி கை நிறைய ரெண்டு கையில் தீர்த்தத்தை அள்ளி தன் யோக தத்துவத்தினாலே யோக சக்தியினாலே தீர்த்தத்தை அப்படியே திரட்டி ஒரு சிவலிங்க வடிவம் பண்ணினாளாம். அதனால தான் அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிற சுவாமி ரொம்ப அப்படி சின்ன வடிவம், ஒரு உள்ளங்கையில் அடங்குற மாதிரி வடிவம் தான் லிங்கபானம் இருக்கும். இப்படி கையில் அள்ளின தீர்த்தத்தை யோக சக்தியினாலே திரட்டி பண்ணின லிங்கம் அப்பு லிங்கம். அதை கீழே அதெல்லாத்தையும் சரணத்தில் சொல்லுவார். அப்படி அம்பிகை பூஜை பண்ணின லிங்கம், நிறைய ரிஷிகள் வந்து அங்கே அந்த சுவாமியை ஸ்தோத்திரம் செய்திருக்காங்க. அதில் சிலரோட பேரை கூட சொல்லுவார். அதில் முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடியவர் ஜம்பூ மகரிஷிங்கிற மகரிஷி. ஜம்பூங்கிறது அந்த நாவல் பழம். நான் இங்கே சொல்லப்படுறது ஸ்வேத ஜம்பூன்னு சொல்லப்படும் வெண்ணாவல். நாவல்னால் நாம் அந்த நல்ல கருணீல வண்ணமாக இருக்கக்கூடியது, சாப்பிட்டா நாக்கில் அந்த கலர்லாம் அப்படியே படிஞ்சுடும்பாங்க இல்லையா, அது கிடையாது. இது வெண்ணாவல்னு சொல்லப்படுவது. இது சின்ன சின்னதாக இருக்கும், ஒரு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு தான் இருக்கும். அது இந்த வெள்ளை வண்ணத்திலே இருக்கக்கூடியது. அந்த விருட்சம், அந்த விருட்சமாகவே அந்த முனிவர் இருந்தார்னு சொல்லப்படுது. அது ரொம்ப அபூர்வமானதான் அந்த வெண்ணாவல். அந்த வெண்ணாவல் அந்த முனிவருக்கு ஒன்றே ஒன்று கிடச்சிது. அபூர்வமாக ஏதாவது கிடச்சா அதை நமக்குன்னு தேக்கி வச்சுக்கக்கூடாது, அதை சுவாமிக்குன்னு கொடுத்துடணும்னு விதி. அதனால் அதை கொண்டு போய் கைலாசத்தில் போய் சுவாமியை பார்த்து அதை கொடுக்குறார். பரமேஸ்வரன் இவ்வளோ அபூர்வமான ஒரு பழம், அதை சாப்பிட்டா உனக்கே பிரயோஜனப்பட்டிருக்குமே, அதை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தியேன்னு அதை தான் ஸ்வீகரித்து அதிலிருந்து பீஜத்தை மட்டும் விதையை மட்டும் எடுத்து அந்த முனிவர்கிட்ட கொடுக்குறார். அதை அவர் பிரசாதமாக வாங்கி உட்கொள்ள அவர் போய் அவர் அந்த விதை போய் உள்ளே சேர்ந்தது அந்த ஹிருதயத்திலேருந்து அதுவே ஒரு விருட்சமாக வளர்ந்ததாம். அந்த விதை சுவாமி அதை ஹிருதயத்தில் கொண்டு போய் அவர் தேக்கியிருக்கார். அது உள்ளுக்குள்ளே ஞான விருட்சமாக வளரப்போகுது, அதை காமிக்கிறார். அப்படித்தான் போய் அந்த திருவானைக்கா க்ஷேத்திரத்தில் அவர் உட்கார்ந்திடவும் அந்த இடத்தில் அந்த விருட்சம் வளர்ந்து தான், வளர்ந்து 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 நிறைய விருட்சங்கள் ஆகிடுச்சான். அது பெரிய காடாகவே ஆகிடுச்சான். ஆனை கா கான்னு சொன்னால் காடு. அதனால தான் அதே ஜம்புகேஸ்வரத்தை ஜம்பகாரண்யம்னு சொல்கிறது உண்டு. ஜம்புகேஸ்வரம்னு சொல்லி அதை ஒரு ஆரண்யமாகவும் சொல்கிறது உண்டு. ஜம்பு ஆரண்யம்னு அதை சொல்லுவாங்க. ஒரு காடாக மாறுது ஆனைக்கான். பெரிய நிறைய ஆனைகள்லாம் உள்ளே வந்து சேர்ந்திருக்கக்கூடியதாக காடாகிடுதான். ஆனைகள்லாம் வசிக்கணும்னா அது ரொம்ப அடர்ந்த காடாக இருந்திருக்கணும், அப்போ தான் யானைகள் வரும். அதில் அந்த அளவில் இருக்கக்கூடியதான அந்த திருவானைக்கா க்ஷேத்திரம். அங்கே அப்புறமா அம்பிகை வழிபட்டு அந்த ஜம்பு மகரிஷி வழிபட்டது. இதெல்லாம் அங்கே ஸ்தலபுராணமாக சொல்லப்படுகிறது. அந்த அமிர்த தத்துவத்துக்காக அதை ஒப்பிட்டு சொல்கிறது தான் இந்த கீர்த்தனையினுடைய அழகு. தண்ணி ஏதோ தாகத்துக்கான ஒரு விஷயமாக எடுத்து தாகம் வந்ததுன்னா குடிக்கிறோம் அப்படின்னு குடிச்சிட்டு போயிடுறோம். சாஸ்திரப்படி ஒரு தீர்த்தம் வந்து நமக்கு தாகம் எடுத்து ஒரு குவளையில் தண்ணி எடுத்து அதை குடிக்கிறோம் அப்படின்னா நின்றுட்டு குடிக்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. நின்றுட்டு தண்ணி குடித்தா அந்த தீர்த்தத்துக்கான அவமரியாதை அது, அது அவசாரத்தில் சேர்க்கும். நாளை பின்ன கடைசியில் ரொம்ப முடியாமல் போய் விழுந்து விக்கல் எடுக்கும் பாருங்கள், அப்போ கிடைக்காத தீர்த்தம். அதனால தான் கடைசியில் சாந்தி படுத்துறது இது தான். அதை அமிர்தபோதம்னே சொல்கிறார். அது ரொம்ப பழைய காலத்துலலாம் சாதம் பரிமாறும்போது தண்ணி வேணுமான்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ஒரு விசேஷம் கொடுக்கணும்னு சொல்லி ஜலாமிருத்தம்னோ கங்காமிருதம் வேணுமான்னு தான் கேட்பாங்க. குடிக்கிற ஒரே ஒரு தண்ணி தான், அதை ஜலாமிருதம்னோ கங்காமிருதம்னோ சொல்கிறது. அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆதாரமே அதுதான். அதை இவர் ஏதோ தாகத்துக்கானது அப்படிங்கிற அளவில் பார்க்கல. தீர்த்தத்துக்கு வைபவம் சொல்லும்போது சாதம் பரிமாறத்துக்கு முன்னாடி இலையில் ஓரத்தில் தண்ணியை சேகரித்து வச்சுருக்கணும். அதுக்கு அந்த காலத்துலலாம் இப்போ நாம் எல்லோரும் குடிக்கிறோம், நாம் குடிக்கிறோம், அப்புறம் இன்னும் பேர் ரெண்டு பேர் குடிப்பாங்க, அதுக்கப்புறம் நாலு பேர் குடிப்பாங்க, அது அப்படியே சுற்றி நமக்கே திரும்ப வரும். அப்போ அப்படிலாம் பண்ண முடியாது. அதனால சாப்பிட்றதுக்கெல்லாம் இங்கேயா வெளியில் கூப்பிட்டாங்கன்னா, நம்ம வீட்டில் இல்லாமல் ஒரு சமாராதனைக்கு கூப்பிட்றாங்க, ஒரு மகேஸ்வர பூஜைக்கு கூப்பிட்றாங்கன்னா இங்கேருந்து போகும்போது மறக்காமல் வயத்தோடு ஒரு சொம்பையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. காலி வயரோடு ஒரு சொம்பும் போகும்னுவாங்க. அது அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் அதில் தான் வாங்கி அவங்க குடிக்கணும். தீர்த்தம் பரிமாறத்துக்கு தனியாக போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க, அவங்க அதை எடுத்து பரிமாறணும். அதை கையில் விடக்கூடாது. அதுக்கு ஒன்றும் இந்த குழல் வச்சு ஒரு கெட்டில் மாதிரி இருக்கும், இல்லைன்னா அதை அகப்பையில் அள்ளித்தான் விடுவாங்க. அப்படி அந்த தீர்த்தம் அது கொடுக்கப்படுறது. அதை சாதத்தை விட அதுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுத்து அதை முதல்ல அங்கே வைக்கிறோம்னு பார்த்தா அது இலையில் வேற படக்கூடாது, எச்சிலாயிடும். அதனால் இங்கே பக்கத்தில் வச்சுப்பாங்க தீர்த்தத்தை. பழைய வழக்கம் இதெல்லாம். இதெல்லாமும் இப்போது அந்த பாத்திரம் மட்டும் மியூசியத்துக்கு போச்சு முதல்ல, இப்போ இந்த பழக்கமும் சேர்த்தே மியூசியத்துக்கு போயிடுச்சு. இங்கே வச்சுப்பாங்க, இங்கே தான் இருக்கும் அந்த தீர்த்தத்துக்கான அந்த பாத்திரம். அப்போ தான் அதில் எச்சில் படாது. இலையில் பட்டுவிட்டால் அது எச்சில் ஆகிடும், அதப்புறம் சாப்பிட முடியாதுங்கிறதுனால இங்கே வச்சுட்டு சாப்பிடணும். இன்னும் வைதிகமாக இருக்கிறவங்க அதுக்கு இடது கையில் சாப்பிட்றத தோஷம்னு சொல்லி சாப்பிடும்போது வலது கையில் சாப்பிடணும். ஆனால் டம்ளர் அதை வலது கை எச்சில் கை அதை போய் அதில் தொட்டுட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு கொட்டாங்குச்சி, அந்த சிரட்டையில் தண்ணியை வாங்கி அதையும் வலது கையிலேயே குடிச்சிட்டு அங்கே வச்சு இப்படியே தான் சாப்பிடுவாங்க. தீர்த்தத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. ஏன்னா சாதம் கூட எவ்வளவும் கொடுத்துடலாம், அந்த சாதம் உள்ளே போய் சேர்ந்து அது நமக்கு பிரயோஜனப்படணும்னா தீர்த்தம் வேணும். எப்படி சுவாமி நமக்கு இந்த சரீரத்தை இந்த ஆத்மாவுக்கான ஆதாரமாக கொடுக்குறார், இதை இந்த ஆத்மா இந்த சரீரத்தை நம்பி பிழைத்து இதிலிருந்து வெளியேறணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கு, அது மட்டும் போருமா? எப்படி உடம்புக்கு சாதம் மட்டும் போதாதோ, உணவு மட்டும் போதாதோ, அதுபோலே உயிருக்கு சரீரம் ஆதாரம்னா அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இருந்துட முடியாது, இதுலேருந்து வெளியில் ஏறணும். அப்போ இது ஜீரணிக்கணும், அதுக்கு ஞானமாகிற தீர்த்தம் வேணும்.
சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு பசியை தீர்த்துடும். பசியை தீர்த்தது நமக்கு ரொம்ப வேணுங்கப்பட்டது போல் இருக்குன்னு வயிற்றுலேயே அதை அடக்கி வச்சுக்கிட்டா போயிடும், பிராணனே போயிடும். அப்போது அது ஜீரணிக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு தீர்த்தம் வேணும். தீர்த்தம் இல்லாமல் ஜீரணமாக போகிறதில்லை. அந்த ஜீரணம் ஆகணும்னா அந்த தீர்த்தம் வேணும். அது சரீரத்துக்கான அந்த சாப்பாட்டுக்கு, இலையில பரிமாறி சாப்பிட்ற அந்த சாப்பாட்டுக்கு, ஆன்மாவுக்கான ஆதாரமாக சரீரத்தை சொன்னீங்கன்னா அதை பிடித்துக்கொண்டு அப்படியே இருந்துட முடியாது. இந்த சரீரத்தை ஏதோ ஒரு காலத்தில் ஜீரணம் பண்ணணும். அந்த ஜீரணத்துக்கு எது உபயோகப்படும்னா அமிர்தமாகிற, ஞானாமிர்தமாகிற, நிஜ ஞானாமிர்தமாகிற அந்த ஆத்மபோதம், அந்த ஞானம், அதுதான் தீர்த்தமாகிறது. அந்த தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்திருக்கும் போது இந்த சரீரத்தின் பேரில் இருக்கிற பற்றெல்லாம் விட்டு போய் உயிரை நோக்கி போக தொடங்குவோம். அதனால் இந்த நாலாவது பூதத்திற்கு இந்த சிறப்பு சொல்லப்படுது. அதனால் ரொம்ப ஃபிலாசாஃபிக்கல் நோட்டில் தான் இதை கொண்டு போகிறார். சாதாரணமாக அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்தலவிருஷம், விமானம், க்ஷேத்திரம், மகத்துவம், இதெல்லாம் அங்கங்கே ஒன்று ரெண்டு தான் வருது. இவ்வளோ தூரத்துக்கு இதில் தத்துவ விசாரம் இருக்கிறதுனால இந்த கிருதி முழுக்க ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக, ரொம்ப ஒரு ஒரு ஹெவியான ஒரு ஒரு இன்டெலெக்சுவல் கண்டென்ட்டாகவே இதை முழுக்க கொண்டு போகிறார். வாஸ்தவத்தில் நிறைய வேதாந்தம் படித்தவங்கெல்லாம் உட்காந்து விசாரம் பண்ண வேண்டிய கிருதி இது. அந்த அளவில் இந்த கிருதியை முடிஞ்ச அளவில் அப்ரோச் பண்ணுவோம். இந்த ராகம் பேரே வந்து யமுனா ஆர் யமுனா கல்யாணி, அதுலேயும் வந்து ஒரு ஒரு வாட்டர் எலிமெண்ட், ஒரு வாட்டர் ரெஃபரன்ஸ் தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த கீர்த்தனில் வந்து வர பல வேர்ட்ஸில் வந்து நமக்கு அந்த பிகினிங் ஃப்ரம் பல்லவி, எல்லா வரையிலையும், ஆல்மோஸ்ட் எல்லா வரையிலையும், எல்லா வரையிலையும் வந்து ஒரு ஒரு தண்ணீரோ தண்ணீர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துருவார். அது மட்டும் இல்லாமல் அந்த கீர்த்தனுடைய போக்கிலேயே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு அந்த அந்த ஒரு 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 ஜென்டில் ஸ்ட்ரீம் மாதிரி வரலாம். அதாவது அவளுடைய கல்பனை தான் அது. தட் குட் பி மை எக்ஸ்பீரியன்ஸ், பட் தட் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்சஸ். அனுப்பி பார்க்கலாமா? இந்த யமுனா கல்யாணி ராகம் வந்து கல்யாணி ராகத்தில் ஜன்யம், சாந்த கல்யாணி அப்படின்னு தீக்ஷிதர் பரம்பரையில் சொல்லுவான். இங்கே எப்படி சம்பூர்ண ராக பரம்பரை வந்து எப்படி மேய்ச்ச கல்யாணி அப்படி, மேய்ச்ச அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரிஃபிக்ஸ் கடப்பயாதி சூத்திரத்துக்கு இது பண்ணுறாங்க. அந்த இந்த கடப்பயாதி ஃபார்முலாவுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி மேய்ச்ச அப்படிங்கிற ஒரு நம்பர், ஒரு டூ ரெண்டு சிலிபல் வந்து இந்த இன்னைக்கு நமக்கு வந்து வழக்கத்தில் இருக்கிற அந்த சம்பிரதாய 72 மேலகர்த்தா சிஸ்டமில் வந்து இந்த மேய்ச்ச சிலிபல் இஸ் ஹர்ட். அதே மாதிரி வெங்கடமக்கின் உடைய அந்த ராகாங்க சம்பிரதாய சிஸ்டம், விச் வாஸ் ஃபாலோட் பை ராமசுவாமி தீக்ஷிதர், விச் வாஸ் ஃபாலோட் பை முத்துசுவாமி தீக்ஷிதர் அண்ட் ஹிஸ் என்டையர் ஃபேமிலி அண்ட் ப்ராபப்ளி செவரல் அதர் கம்போசர்ஸ் ஆஃப் த டீரா, அது செப்பரேட் டிஸ்கஷன். அங்கே வந்து சாந்த அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் நமக்கு தெரியுது. இந்த இந்த ப்ரிஃபிக்ஸ் எதுக்கு ஆட் பண்ணுற, கல்யாணி தான் ராகம் பேர், அது சந்தேகமே இல்லை. இந்த ப்ரிஃபிக்ஸ் எதுக்குன்னா இந்த கட்டப்பயாதி ஃபார்முலா ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் தெரிஞ்சிருக்கும். கட்டப்பயாதி ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஃபார்முலா டு நோ வாட் இஸ் த நம்பர், அவ்வளோதான். ஸோ இந்த ராகம் பேர் சொன்னாலே இதோட நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஷாந்த அப்படின்னா அதை 6 அண்ட் 5, ஸோ ஷா வில் பி 5, தா வில் பி 6, அதை ரிவர்ஸ் பண்ணால் 6-5. ஸோ 65 இஸ் த நேம் ஆஃப் த ராகம். ராகம் இது ஒரு இது வழக்கத்தில் இருக்கிற ஒரு சிஸ்டம். ஸோ இந்த சாந்த கல்யாணி அப்படிங்கிற ஒரு பெரிய ராகம், கல்யாணி ராகம் உங்களுக்கு நீங்கள்லாம் நிறைய கேட்டிருப்பீர்கள். அதோட ஜன்யமாக இது கொடுக்கப்படுறது சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷனியில். அண்ட் இட் இஸ் அன்டவுட்டட்லி லிஸ்டட் அஸ் அ தேசிய ராகம். தேசிய ராகம்னா நமக்கு வந்து வேறு ஒரு ஒரு சிஸ்டம் ஆஃப் மியூசிக்லேருந்து வந்திருக்கிற ஒரு ராகம். ஸோ இட் இஸ் நாட் இனேட் டு த கர்நாடக சங்கீத பரம்பரை, இட்ஸ் கம் ஃப்ரம் அ அதர் பரம்பரை. பாஷாங்க ராகம், பாஷாங்க ராகம்னா நம்ம இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ஒரு அந்நியஸ்வரம் இருக்கும். அதாவது அந்த கல்யாணியில் வர ஸ்வரம், அந்த நோட்ஸை தவிர ஒரு அந்நியஸ்வரம் வரும். அந்த அந்நியஸ்வரம் இந்த ராகத்தில் என்னென்னு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுத்த மத்தியமம் ஜம் ஜம் அந்த ப்ராக்டிஸில் இருக்கிற அந்த வருஷம் வந்து மேடையில் உட்காந்து டமாலாம் அது அதுதான் வருவேன். இந்த நம்ம இதுக்குன்னு மெனக்கெட்டு நம்ம பாடம் பண்ணுறோம். ஜம்பூபேமா பாஹி நீ ஜனந்த மிருத போதம் தே
முன்னையே சொன்னது போல இந்த கீர்த்தனையில் க்ஷேத்திர விசாரமெல்லாம் ரொம்ப இப்படி சட்டிலாக தான் பண்ணுவார். இந்த இடத்துல அம்புஜாசனாதி சகல தேவ நமன, அதுவும் ஒரு வாட்டர் ரெஃபரன்ஸ். அம்புஜன் அப்படின்னா தாமரை, அம்புஜம்னா தாமரை. அம்புஜம்னு அதுக்கு பேர் வர்றதுக்கு காரணம் அது அப்புல இருப்பதுனாலே, தீர்த்தத்தில் முளைத்ததினாலே அதற்கு அம்புஜம்னு பேர். தாமரைங்கிறதுக்கு தடாகத்திலே தண்ணியிலிருந்து உற்பத்தி ஆனதுனாலே அதற்கு அம்புஜம்னு பேர். அந்த அம்புஜன் அப்படின்னா அந்த தாமரையை நாடி இருப்பவனான பிரம்மன். பிரம்மா தொடக்கமாக அத்தனை தேவர்களாலும் வழிபடப்படுகிறார். இந்த ஒரு ஃப்ரேஸை வந்து நீங்கள் எந்த கீர்த்தனையில் வேணாலும் வச்சுக்கலாம். பிரம்மா வழிபடாத கோயிலே இல்லை. அதேபடியாக எல்லா கோயிலுக்கும் போயிருக்கார். அதனால் எல்லா க்ஷேத்திர புராணத்திலும் எங்கேயாவது இடத்துல அவர் வந்துடுவார். ஆனால் இதை இங்கே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கீர்த்தனையில் முதல்ல பாடினும்போது முராரின்னு சொல்லி ஆரம்பித்து மகாவிஷ்ணு தொடக்கமானவர்கள் வழிபட்டதுன்னு திருவாரூருக்கு சொல்கிறார். மூலாதார க்ஷேத்திர சித்தம்னும் போது முராரி தொடக்கமானவர்கள் பிரமுகாத்தி உபாசித்தம்னு அங்கே அவர்கள்லாம் வழிபட்டார்கள்னு கீழே கீர்த்தனையில் சொன்னார். ஏன்னா திருவாரூரில் மகாவிஷ்ணு வழிபட்டது சிறப்பு. இங்கே அம்புஜாசனாதி சகலதேவ அப்படின்னா பிரம்மனை முன்னிட்டு எல்லா தெய்வங்களும். அப்போ யாரை முதல்ல வச்சு சொல்லணும்? மகாவிஷ்ணுவை வச்சுன்னு அங்கே ஆரம்பிக்கிறார். இன்னும் சில இடத்துல புரந்தராதின்னு சொல்லி இந்திரன் வழிபட்டதுன்னு சில இடத்துல சொல்லிடுவார். அப்போது யாரை வைத்து இந்த தேவர்கள் கூட்டத்தை முதல்ல வைக்கணும்? இந்த ஆதின்னு சேர்த்துட்டு அவர்கள் உட்படன்னு அர்த்தமாகுது. இப்போ முதல் கீர்த்தனையில் பிரம்மனை மகாவிஷ்ணுவிலேருந்து தொடங்கி எல்லோராலும் வழிபடப்பட்டவர். சில கீர்த்தனைகளில் இந்திரன் தொடக்கமாக வழிபடப்பட்டவர். இப்போ இந்த இடத்துல இந்திரன் தொடக்கமான திக்பாலகர்களால் வழிபடப்படுபவர்னு அங்கே மகாவிஷ்ணுவை சொல்லுவார். இப்போ இந்த இடத்துல எடுத்த எடுப்பில் பிரம்மனை சொல்லி பிரம்மனால், ஏன்னா இந்த க்ஷேத்திர புராணத்தில் பிரம்மாவுக்கு தான் சாப விமோசனம் கொடுக்குறார் சுவாமி. பிரம்மா பண்ணின பல அபசாரங்களில் ஒன்று, தன்னுடைய சிருஷ்டியாகவே வெளிப்பட்ட ஒரு ஸ்திரீ அப்சரஸு, ரம்பைன்னு சொல்லுவாங்க, இல்லை சாதாரணமாக ஒரு அப்சரஸு, ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். அவளை பார்த்த மாத்திரத்தில் ஒரு க்ஷண பொழுது ரொம்ப மயங்கிட்டாராம், ரொம்ப கலங்கினாராம். சிருஷ்டி பண்ணினதுன்னு போது அப்பா ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவர் அந்த பெண்ணை பார்த்து ஒரு க்ஷணம் சஞ்சலம் ஏற்பட்டதினாலே அவருக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது. அந்த சாபம் தீர சுவாமி வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனுக்குத்தான் ஒரு முக்தி நிலையை அடைய முடியும், இந்த பால் விவாகம் பண்ணுறது, இந்த லிங்க விவாகம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆண் பெண்ணுங்கிற இந்த விவாகம் எல்லாம் அற்றவர்களுக்கு, அதெல்லாம் கடந்து போனவர்களுக்கு தான் முக்தி அனுபவம்லாம் கிடைக்குங்கிறத அங்கே காமிச்சு கொடுக்குறார். அந்த விதத்துக்கு இன்றைக்கும் திருவானைக்கால எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஸ்தலத்தில் மட்டும் நடக்கிற ஒரு உற்சவம் இந்த பிரம்மோற்சவம். அங்கே 40-50 நாள் நடக்கும் மண்டல உற்சவம்னு. அதனுடைய கடைசி நாள் பஞ்சப்பிரகார உற்சவம்னு. அந்த உற்சவத்துக்கு பிரம்மா வருவார். பிரம்மா தான் அந்த உற்சவத்துக்கு பெனிஃபிஷியரி. அவர் தான் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு பின்னாடி வருவார். அவருக்கு முன்னாடி சுவாமி அனுகிரகம் பண்ணிகிட்டே வருவார். எதிரெதிர வருவாங்க இந்த இடத்துல. அதனால் அந்த வரிக்கு அப்படி தான் நான் அர்த்தம் பண்ணுறேன். பிரம்மனுக்கு, பிரம்மன் தொடக்கமாக வழிபடப்பட்டார்கள்னா பிரம்மா அங்கே எதுக்கு பண்ணுறாருன்னா, அன்னைக்கு சுவாமிக்கு அகிலாண்டேஸ்வரியாகவும் ஜம்புகேஸ்வரருக்கு அகிலாண்டேஸ்வரியாகவும் அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு சுவாமியாகவும் அலங்காரம் மாற்றி பண்ணுவாங்க. இடம்பலம் மாற்றி ரெண்டு பேரும் எழுந்துள்ள பண்ணுவாங்க. இதே தத்துவமாக தான் நானும் இருக்கேன், அந்த தத்துவமாக தான் அவளும் இருக்காங்கிறத சுவாமி இதுக்கெல்லாம் கடந்திருக்கக்கூடிய நிலையை காமிப்பார். ஆண் பெண் மாதிரியான வித்தியாசத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு அதுக்கு மேலே கடந்து போகிறவனுக்கு தான் முக்தி நிலைங்கிறத காமிக்கிறதுக்காக அம்பிகை சுவாமியாகவும் சுவாமி அம்பாளாகவும் இன்றைக்கும் நடக்கக்கூடிய உற்சவம் பங்குனியில் கடைசி நாள். இந்த பிரம்மாவுக்கு இந்த காட்சியை கொடுத்து அங்கே திருவானைக்காலம் மட்டும் ரெண்டு மதியமும் வருது இல்லை. இவரை அவராகவும் அவரை இவராகவும் மாற்றி சுவாமி, ஆனால் ரெண்டும் ஒரே நிலையிலிருந்து தான் நாங்கள் ரெண்டு பேரும், எங்களுக்குள்ளே பேதம் இல்லைங்கிறத சுவாமி காமிச்சு கொடுப்பார். சிவசக்தி பேதம்ங்கிறது இல்லை, சுவாமியினுடைய அனுகிரகம் தான் அம்பிகைன்னும் போது ரெண்டு பேரையும் தனித்து பார்க்க முடியாதுங்கிறது. பேதம் இல்லைன்னா அம்பிகையே சுவாமி ஆயிட்டாளான்னு அப்படி இல்லை. சுவாமியினுடைய அனுகிரகம் அவள் அப்படின்னும் போது சுவாமி தவிர அனுகிரகம் தவறனு பிரித்து பார்க்க முடியாது. அவர்கிட்டேருந்து வந்தவள் தான், அதனால் ரெண்டு பேரையும் ஒருபடியாக வைத்துன்னு இந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவம் மாதிரி மாறி திருக்கோலம் சாத்தி கொண்டு ரெண்டு பேரும் வர பிரம்மா வழிபடுவார். அந்த எனக்கு தெரிந்து சிவாலயங்களில் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் இந்த மாதிரி சுவாமிக்கு அம்பாள் மாதிரி அலங்காரம் பண்ணுறதெல்லாம் மாறி நடக்குது. அதனாலன்னு எடுத்துக்கிட்டோம்னா இவர்கள் ரெண்டு இவர்களாலே பிரம்மனாலே வழிபடப்பட்டு பிரம்மன் தொடக்கமாக எல்லோராலும் வழிபடப்பட்டது. தும்புருநுத ஹிருதய தாப உபசமானிட்டார். அது மொத்தமாக ஒரே வரியாக தான் பார்க்கணும். தும்புரு அப்படிங்கிறவர் எப்பயுமே நாரதர்னு சொன்னால் அடுத்து உடனே தும்புருன்னு வந்துடும். பல சாகித்யத்தில் பார்க்கலாம், நாரதர்னா உடனே தும்புரு, இல்லை தும்புரு முதல்ல சொன்னால் அடுத்து நாரதர்னு சொல்லுவாங்க. ரெண்டு மாத்திரை கணக்கு ஒரே மாதிரி வருது, அதனால் பாட்டில் எழுதுறதுக்கு சுலபம். அது மட்டும் காரணம் இல்லை, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வேலையை தான் செய்கிறது. வேலை செய்கிறதுனா கலகம்ன்றதில் சொல்லலை. ரெண்டு பேருமே நாமசங்கீர்த்தனம் பண்ணுவாங்க. ரெண்டு பேர் கையிலையுமே அது இருக்கும். நீங்கள் அந்த கோவிலெல்லாம் அந்த சித்திரங்கள்லாம் சுவாமியினுடைய சித்திரமெல்லாம் வரைஞ்சிருக்கும்போது நாரதர் மாதிரியே இன்னொருத்தர் இருப்பார்,
முகம் மட்டும் அவருக்கு குதிரை வடிவமாக இருக்கும். குதிரை முகத்தோடு இருப்பார். அவரும் நாரதர் மாதிரி ஒரு ஒரு வீணை ஒன்று தாங்கியிருப்பார். அதை வைத்துக்கொண்டு அவரும் சங்கீர்த்தனம் பண்ணுவார். சுவாமியோடைய பெயரெல்லாம் பாடுவார். தும்புரனுத சங்கீத அவர் தான் சங்கீதத்துக்கு நாரதர் மாதிரியே அவரும். அதனால் முதல் முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணவர் சுவாமியை. இசையினாலே வழிபட்ட சிறப்பு அவருக்கு தும்புருவுக்கு உண்டு. மகரிஷி அவர். அது மாதிரியான தும்புரு சங்கீத தும்புருவே அவருடைய இசைனே எடுத்துக்கிறோம். அவராலே இசைக்கப்படுபவர். அதேபடிக்கு இங்கேயுமே அந்த தும்புரு முதலிய மகரிஷிகள் கூட நாரதன் மாதிரி இவரும் மகரிஷி. அவர்களுக்கு கூட அவர்களால் வழிபடப்பட்டவர்கள் அது மட்டும் அர்த்தம் பண்ணிட்டோன்னா அப்படி எடுத்துக்கலாம். அவர்களுக்கு கூட ஹிருதய தாப உபசமன ஹிருதயத்திலே ஒரு தாபம் ஏற்படும் போது இதை ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணுவாங்க. தும்புரு மாதிரியான ரிஷிகளுக்கு ஹிருதய தாபம் கிடையாது அப்படின்னு சொல்லி தும்புரு நுத அது ஒரு பார்த்து தும்புருவால் வழிபடப்படுபவர் அதோடு முடிச்சுக்கிறாங்க. அடுத்தது ஹிருதய தாப உபசமனன்னு ஆகுது. இது ஒரு விசாரம் வந்தது. நான் வேற ஒரு இடத்துல இதை சொன்னபோது தும்புரு நுத ஹிருதய பாப ஹிருதய தாப உபசமனன்னு சொல்ல முடியாது. தும்புருவுக்கு ஹிருதய தாபம் எல்லாம் கிடையாதுன்னு ஒரு பெரிய விசாரம். தும்புருவுக்கு உறவுக்காரர் போல் இருக்கவர் ரொம்ப தப்பாக எடுத்துக்கிட்டார். நான் சொன்ன உடனே கோச்சிக்கிட்டு வந்து அவர் எப்படி நீங்கள் சொல்லலான்லாம் கேட்டார். அப்படி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தும்புரு நுத்தன்னு அங்கே முடிச்சுட்டா ஹிருதய தாப உபசமனா யாருக்குன்னு ஒரு கேள்வி வருது. யாருடைய ஹிருதயத்தில் ஏற்படும் தாபத்தை நீர் தகித்து கொடுத்தீர் அதை நீங்கள் தீர்த்து கொடுத்தீங்கன்றது கேள்வி வருது. ஒரே வரியாக எடுத்துக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா யோகிகள் கூட பல நேரங்களில் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி எழும்போது அவங்களுக்கு கஷ்டம்னா நம்மளை மாதிரி நாளைக்கு என்னங்கிறது கஷ்டம் இல்லை. அவர்களுக்குள்ளே ஏதாவது சஞ்சலம் ஏற்பட்டு ஒரு கேள்வி வரும்போது இந்த கேள்விக்கு விடை தெரியாமல் இருப்பது கூட தாபம் தான். நமக்கு கேள்விக்கு பதில் தரலன்னா சந்தோஷம். நிறைய கேள்விக்கு விடை கிடைக்காத வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். இவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. கேள்விக்கு விடை கிடைக்கலன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த தாபம் உள்ளுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா. அந்த தாபம்னு போது தகிக்கும் அது நெருப்பு. அதை உபசமனம் பண்ணணும். அதை நிறுத்தணும்னா நெருப்பை நிறுத்தணும்னா அங்கே தீர்த்தம் வேணும். இப்போ இந்த இடத்துல நீரினுடைய தன்மையை இப்படி கொண்டு வந்துடுறேன். இந்த நாலு லைன்லையும் வாட்டர் எலிமெண்ட் அப்படியே ஜுலிக்கும். அம்புஜாசனாதி சகலது அம்புஜ அம்புஜம் அம்புஜம்னாலே அங்கே தாமரை நீர்லேருந்து வருவது உபசமன ஹிருதயத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த தாபத்தை தீர்ப்பவர். அந்த தாகத்தை தீர்க்கிறதுங்கிற மாதிரி தீர்த்தம் தான் அங்கே சரிப்படும். நெருப்பாக எரியுது அந்த கேள்வி உள்ளுக்குள்ளே அரிக்கிறது. அது நெருப்பாக எரியுது. அதை எப்படி தீர்க்கிறதுன்னா அந்த இடத்துல அப்புறமும் அது அம்புதி கங்கா காவேரி யமுனா இந்த மூணு பேரையுமே சேர்த்து அதிலே சொல்லி அம்பூதி கங்கா காவேரி யமுனா அம்பு அம்பு அப்புங்கிறதுலேருந்து வருது அந்த அம்புங்கிற சப்தம் தீர்த்தம். அம்பூதி அப்படின்னா எல்லா தீர்த்தமும் சேரக்கூடியதான கடலை சொல்கிறார். சமுத்திரம் அந்த சமுத்திரத்தில் போய் அடுத்து மூணு நதிகள் கங்கா காவேரி யமுனா. சாதாரணமாக காவேரியினுடைய மகத்துவத்தை சொல்லும் போது எல்லாமே அதுக்கு விசேஷமே என்ன சொல்லுவாங்கன்னா கங்கை யமுனை சரஸ்வதி முதலிய மீதி அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் இங்கே வந்து காவேரியில் ஸ்நானம் பண்ணி அவர்களுடைய பாவத்தை தீர்க்கிறார்கள்னு சொல்லுவாங்க. காவேரி இன்னொரு தீர்த்தத்துக்கு போனதாக எங்கேயுமே மகாத்மியம் இல்லை. அவள்கிட்ட சேரக்கூடியதை அவளே தீர்த்துடுவாள். அதனால் மற்றவர்கள் பண்ணின பாவத்தெல்லாம் அங்கே போய் தீர்க்கிறோம் இல்லையா. கங்கையில் குளிச்சு தீர்க்கிறோம், யமுனையில் ஸ்நானம் பண்ணுறோம், சரஸ்வதி அவள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற பிரயாகையில் போய் தீர்த்தமாடி இப்போ நாம் கொடுக்குறதெல்லாம் அவங்க சேர்த்து வச்சு அதை தீர்க்கணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறதுன்னு போது அவங்க காவேரிக்கு தான் வராங்க. அதனால தான் கங்கையும் யமுனையும் பின் பக்கத்தில் போட்டுட்டு நடுவில் காவேரி வச்சுட்டான். ரெண்டு பேருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடியவள் காவேரிங்கிற மாதிரி இந்த பக்கம் கங்கை அந்த பக்கம் யமுனை. சாதாரணமாக நம்ம சொல்லும்போது கங்கா யமுனா காவேரின்னு தான் சொல்லி கேட்டிருப்போம். இங்கே மட்டும்தான் கங்கையை சொல்லி காவேரி அப்புறம் யமுனா ரெண்டு பேருக்கும் அனுகிரகம் பண்ணுற மாதிரி நடுவில் காவேரியை வச்சு இந்த பக்கம் கங்கை அந்த பக்கம் யமுனை அப்புறம் ராகமுத்ரை யமுனா யமுனாங்கிற ராகமுத்ரை இங்கே வந்துடுது. இன்னொரு பேர் யமுனா அப்படின்ட்டு சுப்ரமணிய தீட்சிதர் சொல்கிறார் சங்கீத சம்பிரதாய பரீட்சையில். அதாவது இந்த ராகத்துக்கு பேர் யமுனா ஆர் யமுனா கல்யாணி எசென்சியலி டூ நேம்ஸ் ஃபார் த சேம் ராகம். அண்ட் அப்புறம் அகெயின் இதில் அம்பூதி கங்கா காவேரி யமுனான்னு சொல்கிறதுல சுவாமியை தான் சொல்கிறார். சிவபெருமான் சமுத்திரமாகவும் இருக்கார். அவரே கங்கை காவேரி முதலே நதிகளாகவும் இருக்கார். சமுத்திரத்தில் போய் இந்த நதிகள்லாம் சேருது. இப்போது அந்த சமுத்திரங்களை வழி காட்டக்கூடியதாக ஞானமாக எடுத்துக்கொண்டால் அது கொண்டு போய் சேர்ற இடமும் அதே ஞானநிதியாக இருக்கிற சுவாமி தான். அவரை கொண்டு அவர் கொடுத்த உபதேசத்தின்படி நடந்து என்ன நடக்கும்னு பார்த்தா அவரையே போய் அடையலாம். அவரை போய் அடையணும்னா அவரே தான் வரணும். ஞான வடிவமும் அவரே தான் வரணும். இங்கே நதிகளாகவும் அவரே இருக்கார், சமுத்திரமாகவும் அவரே இருக்கார். அந்த விஷயத்தை சொல்றதுல இப்படி ஒரு தத்துவார்த்தத்தை கொள்ளலாம். கடைசியாக கம்பு கண்டியாதி அகிலாண்டேஸ்வரி ரமண. கம்பு அப்படிங்கிறது சங்க குறிக்கிறது. அகைன் வாட்டர் ஃபவுண்டன் வாட்டர் சங்கு அது தீர்த்தத்தில் இருக்கக்கூடியது. அந்த அம்பிகையை இங்கே சொல்லணும். இப்போ அகிலாண்டேஸ்வரி ரமண அகிலாண்டேஸ்வரியோடு சுகிர்த்து இருக்கக்கூடியவர் மகிழ்ச்சியாக கூடியிருப்பவர். அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கழுத்து சங்கு மாதிரி கழுத்துடைய அகிலாண்டேஸ்வரி. அம்பிகையினுடைய ஸ்வரூபத்தில் எத்தனையோ விஷயங்களை சுவாமி அனுபவிக்கிறார். சௌந்தர்யலகர்லேருந்து அப்படியே எடுத்து கோட் பண்ணுவார். சஹஸ்ரநாமத்துலேருந்து பல ஃப்ரேசஸ் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணியிருப்பார் சாகித்யத்துலலாம். இந்த இடத்துல தெளிவாக ஒரு தீர்த்தம் சம்மந்தப்பட்டு நீர் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்று வரணுங்கிறதுனால கம்பு கண்டம்னு சொல்லி அம்பிகையினுடைய கழுத்து சங்கு மாதிரி வளைஞ்சிருக்குன்னு சொல்கிறது. இப்போ சங்கு மாதிரி வளைஞ்சிருக்குன்னு இந்த இடத்துல ஒரு சங்கை வச்சு பார்த்தா அந்த கழுத்து அழகாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. சங்கு மாதிரி வளைஞ்சிருக்குன்னா இது அப்படி என்ன கழுத்துக்குள்ளே ஏதாவது உள்ள இப்படி போயிருக்கா, வரி வரியாக இருக்கா, சங்கு கண்ணா பின்னான்னு கூர்மையாலாம் வளர்ந்துருக்குமே அப்படிலாம் இருக்கா.
சங்கு சரியான விதத்திலே அதை தொட்டு அதிலிருந்து ஒலி எழுப்பும்போது எவ்வளவு அழகாக ரம்யமாக ஒரே ஸ்ருதியில் பெசகாமல் ஒரு சப்தம் வருதோ அது மாதிரி சப்தம் தொண்டையிலேருந்து வரணும். அப்போ தான் தொண்டை பிரயோஜனப்படுது, மற்றது எதுவுமே பிரயோஜனம் இல்லை. சங்கு மாதிரி கழுத்துன்னா சங்கு வடிவத்திலே இருக்கிற கழுத்து இல்லை, சங்கு மாதிரி ஒரே சீரான ஒலி எழுப்பக்கூடிய தொண்டை. ஏன்னா இங்கேருந்தானே சப்தம் வருது, இதுலேருந்து வரக்கூடியது தானே. அதனால் அவர் தான் இதை சொல்லணும். அவரை மாதிரி ஒரு ஸ்ருதி ஞானமெல்லாம் வேறு யாருக்கு இருந்திருக்க முடியும், அதனால் அவரே சொல்லிடுறார். அப்படியான கழுத்தையுடையவள் நான் அம்பிகை அங்கே உபதேசம் பண்ணுறான், சுவாமிகிட்டேருந்து உபதேசத்தை வாங்கிக்கிறான். அதனால தான் ஜம்புகேஸ்வரர் மேற்க பார்த்துருப்பார் ஆச்சாரியர் மாதிரி, சிஷ்யையாக அம்பிகை கிழக்க பார்த்துருப்பா, சுவாமியை பார்த்துருப்பா, எதிரெதிர பார்த்துருப்பா, ஆச்சாரியர் சிஷ்ய பாவம். அதே காரணத்தினால தான் அங்கே அம்பிகைக்கு 9 கஜம் சாத்துறதில்லை, ஏன்னா சிஷ்ய பாவனையிலே தான் இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கல சுவாமியை. திருக்கல்யாண உற்சவமும் கிடையாது, அங்கே அகிலாண்டேஸ்வரிக்கு திருக்கல்யாண உற்சவம் கிடையாது. திருவானைக்கால எந்த சிவங்கோயிலும் இல்லாத சிறப்பு, அங்கே திருவானைக்காலம் மட்டும் கல்யாண உற்சவம் கிடையாது. நான் ஆச்சாரிய சிஷ்ய பாவம், கல்யாணம் ஆகாதனால அம்பிகை 9 கஜம் கொடுத்துறதில்லை. எப்பயுமே அந்த 6 கஜ புடவையில் தான் அம்பாள் அங்கே காட்சி தரக்கூடியதாக பார்க்கிறோம். அப்படி எதுக்கு அதையும் எதுக்கு சொல்லணும்னா, அந்த சப்தம் சுவாமி கொடுக்கறது, வெளியில் வர்றது அம்பிகையாக ஞானமாக, அவளுக்குள்ளே அந்த ஞானத்தை புகட்டினது சுவாமி, சங்குக்குள்ளேருந்து அந்த சப்தம் போகுது. இந்த சங்கு இல்லாமல் ஒருத்தர் அப்படியே அந்த ஒலியை எழுப்புறேன்னு எழுப்பினார்னா அந்த சப்தம் வராது, நமக்கு கேட்காது. நமக்கு கேட்கணும்னா ஏதோ ஒரு மீடியம் வழியாக அது வரணும், நம்மால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியம் வழியாக அது வெளியில் வரணும். அம்பிகை அருள் வடிவமாக இருக்கிறதுனால சுவாமி அம்பிகை கிட்ட கூட அம்பிகை கிட்டேருந்து நமக்கு அது வருது. இவ்வளோ விஷயத்தை சேர்த்து தான் அப்படியான அகிலாண்டேஸ்வரி ரமணனாக அவரோடு மகிழ்ந்திருப்பவனாக இருக்கிறாயின்னு கம்புகண்டம்னு அந்த கழுத்துக்கான வடிவ சொல்கிறார். ரொம்ப பேர் கம்பு சங்கு மாதிரி அழகான கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, அது வடிவத்துக்கு சொல்லுவது இல்லை, அதுலேருந்து வரக்கூடிய நாதத்திற்கு சொல்லுவது. அது நமக்கு இன்னொரு பல கீர்த்தனைகள் வந்து அந்த அந்த பாஞ்ச் மெட்டாஃபர் நமக்கு கிடைக்கிறது. தீக்ஷர கீர்த்தனை கம்பு ஜெயகளை, சாவேரி கீர்த்தனில் வரும்னு நினைக்கிறேன், கம்பு ஜெயகளை கம்பு ஜெயகள ஸ்ரீராஜகோபாலில் வரும். ஷாமா சாஸ்திரி யூஸ் பண்ணுறார் ஸ்வரஜத்தில், பைரவி ஸ்வரஜத்தில் கம்புகளை நீரதச்சி கூட. ஸோ இந்த இந்த யூசேஜ் வந்து நம்ம இந்த ஈடியமில் இருந்திருக்கு, அந்த அது ரொம்ப பாப்புலர். அது நிறைய சங்க இலக்கியத்துலேருந்து ஆரம்பித்து கழுத்தை சொல்லும்போது சங்க சொல்லுவாங்க, அது ஏதோ அதுக்காக சங்கு மாதிரி வளைஞ்ச கழுத்துனா அது கோணிட்டு போனால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அதுக்கு இல்லை, அதுலேருந்து வரக்கூடிய சப்தத்துக்காக சொல்லுவது தான் சங்கநாதம் மாதிரி வரக்கூடியதுங்கிற அளவில் சொல்லுவாங்க. அந்த அந்த ராகமுத்திரை வர இடம் தான் அது, நம்ம உடலைன்னு சொல்லினே வரலாம் மாட்டேன்னா. இருந்தாலும் இத்தனை வாட்டர் மெட்டஃபர்ஸை வச்சுட்டு ஒரு ஒரு அனுப்பலவி மதுஜி சொன்ன மாதிரி, அண்ட் அந்த கடைசி அந்த அந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் அம்புதி கங்கா காவிரி வரைச்ச அந்த ஸ்வீப்பிங் அந்த அந்த ஸ்வீப்பிங் கிளைட்ஸ், அதுவும் வந்து கேரக்டரிஸ்டிக் ஆஃப் தீக்ஷர். தீக்ஷர் கீர்த்தனைகள் வந்து நம்ம பார்க்குற பல மியூசிக்கல் மோட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஒன்று வக்ரஸ்வர யூசேஜஸ், ரெண்டாவது வந்து ஜாரு. ஜாரு அது ரொம்ப ரொம்ப தொந்தரவு கொடுப்பார் தீக்ஷிதர் பாடுறச்ச. ஏன்னா ஜாரு வந்து எங்கெங்கிட்ட எங்கெங்கெல்லாம் போவோம், சங்கராபண்ண கீர்த்தனர் ஒன்று சதாசிவ உபாசமே, அதில் வந்து மத்தியஸ்தாயி சஜ்ஜலத்துலேருந்து தாரஸ்தாயி ரிஷபத்து வரைக்கும் ஒரு ஜாரு இருக்கு. மூரி பிரபிருத்தி அப்படி வரும் ச சரி. அன்னைக்கு ஷாரியும் நல்லா இல்லைன்னா கஷ்டம், அது பாடுற வரைக்கும் தெரியாது அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது கேட்குறச்சே. அது அவர் அவர் போடுற மியூசிக்கல் ஃப்ளோவில் வந்து அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும், பாடுறவாள் தான் தெரியும் அது ஒரு சமம். அப்புறம் இந்த சா சா அந்த சா, இது வந்து இந்த 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 மாதிரி ஜாரு, இந்த மாதிரி ஸ்வீப்பிங் கிளைட்ஸ், அது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஜாரு, அது ஃப்ரைம் ரைட் ஃப்ரம் மத்தியஸ்தாயி டு தாரஸ்தாயி சஜ்ஜா, மத்தியஸ்தாயி டு தாரஸ்தாயி ரிஷபம், இந்த மாதிரி நிறைய ஃப்ரேசஸ் நமக்கு தீக்ஷர கீர்த்தனைகள் நமக்கு வந்து தெரியப்படுறது. ஸோ வக்ரா ஃப்ரேசஸ், ஜாரு ஃப்ரேசஸ், அப்புறம் அந்த ராகத்தை வந்து வளர்த்துற ஒரு அப்ரோச், அது நம்ம சரணத்தில் பார்ப்போம். இப்போது அனுப்பலிவில் வர அந்த லாஸ்ட் 2 லைன்ஸ் மறுபடியும் பார்த்துடலாம். பூதி அம்பூதி அது ஒன்று, கங்
கங்காரி கங்கா ஸ்வரமும் காதான் சாகித்யமும் காதான் கங்கா காவேரி பாஷாங்க ராகம் சொன்னோம் இல்லையா, அந்த தும்புரு ஹ்ருதயத போபஷம கமரி நிரிச சரிச பார்வச்ச நிஷாதம் அனுசரணம் ஸோ அந்த யமுனாவோட போக்கு வந்து நமக்கு அனுப்பலையில் எப்போதுமே நம்ம மியூசிக் சொல்லி கொடுக்குறச்சே ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவோம். ஒரு கீர்த்தனையை வந்து நம்ம கவனிக்கிற விதம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கீர்த்தனை எப்படி ஸ்டடி பண்ணுறோம் அப்படிங்கிறது மனோதர்மம் பாடுறவாளுக்கோ சங்கீதத்தை வந்து கற்றுக்கிற வாளுக்கு ரொம்ப முக்கியம். என்ன கவனிக்கிறோம் நம்ம கீர்த்தனை அப்படி பார்த்தோம்னா, மனோதர்மம் ஆஸ்பெக்ட். வெறும் ராகம் பாடுறது அப்படின்னு வச்சுருந்தோம்னா, ஒரு ஜென்ரலி மகான்களுடைய கீர்த்தனை நம்ம பார்த்தோம்னா அனுப்பல்லவியில் வந்து அந்த தாரஸ்தாய்க்கு எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு க்ளூ இருக்கும். நம்ம ஏனோதான் சும்மா குதிக்க முடியாது. நம்ம யூஸ்வலாக மனோதர்மம் பாடுற வாளுக்கு அது ஒரு பெரிய ஃபஸ்ட்டு ரோட் பிளாக். அதுதான் நம்ம பாடுவோம், இங்கேருந்து அங்கே எப்படி போகிறதுன்னு தெரியாது, டபக்குன்னு ஏதோ பாடுவோம். அது அது பாட 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 தான் அது தென் யூ ரியலைஸ் எப்படி போகணும். சும்மா என்ன ஆரோன அரோணம் பாட முடியாது. ஆரோன அரோணம் வந்து அது அது டெஃபினெட்லி நாட் அட் ஆல் யூஸ்ஃபுல் இன் எனிவே ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ராகம். அப்படி பார்க்குறச்சு நம்ம தாரஸ்தா எப்படி போகணும், எந்த ஃப்ரேஸ் பாடினா அது மீனிங்ஃபுல்லாக இருக்கும், அந்த ராகம் எந்த எந்த ஃப்ரேஸ் பாடினா அந்த ராகம் வந்து வெளியில் வரும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா, அனுப்பல்லவி மகான்களுடைய அனுப்பல்லவியில் வந்து அது அது அதோட சீக்ரெட் இருக்கும். ஸோ இது இதில் நம்ம பார்க்குறச்ச 2-3 ஃப்ரேசஸ். ஸோ அது ஒரு மியூசிக்கல் ஃப்ரேஸ். அப்புறம் காவே கதலி ஒரு ஒரு ஃப்ரேஸ் கிடச்சி கொடுத்தோம் நமக்கு. அது ஸ்வர ஸ்வரமாக பார்த்தோம்னா தபச அப்படின்னு இருக்க ஒரு ஃப்ரேஸ். இந்த தாபாசா வந்து நம்ம ஆரோண அரோணம் பார்க்குறச்சே வராது, தோணவே தோணாது, சம்மந்தமே இருக்காது. பிகாஸ் ஆரோண அரோணம் படிக்கிறச்சே நமக்கு வந்து அந்த தாபாசா எப்படி வரலாம் அப்படின்லாம் யோசிப்போம். ஆனால் கீர்த்தனில் அதோட இந்த மாதிரி அப்ச்ராக்ட் ஃப்ரேசஸ் நமக்கு நமக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த ஸ்வராட்சரம் ஆஃப் கங்கா வெரி இம்பார்ட்டண்ட். ஸ்வீப்பிங் கிளைட் ஆஃப் அம்புதி கங்கா காவேரி யமுனா, அது யமுனா ராகமுத்ரை வருது இந்த நாலு. அப்புறம் அந்த அந்த சுத்த மத்தியமம், அந்த பாஷாங்க ராகம் அப்படிங்கிறனால அந்த சுத்த பஷம இத்தனை விஷயங்கள் வந்து இந்த நாலு லைனில் கிடைக்கிறது. இந்த சரணத்துக்கு போல அதுக்குதான் வாக்கியக்காரா அப்படின்னு சொல்றோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அவருக்கு நேச்சுரலாக வருது. நம்ம இங்க யோசிப்போம். Yeah.
பர்வதம்னா மலை. மலையிலிருந்து பிறந்தவள் மலைமகள் அம்பிகையை சொல்கிறார். அவள் வந்து வழிபட்ட அப்பு லிங்கமாக இருக்கிறார். பிரார்த்திதாப்த லிங்கோ, அப்பு லிங்கம்ங்கிறது அங்கே அப்லிங்கன்னு ஆகுது. அவள் வந்து வழிபட, பர்வதத்திலே பிறந்தவளான மலைமகள். நான் முதலையே சொன்னேன், அகிலாண்டேஸ்வரியாக இங்கே அம்பிகை வந்தது காவேரியிலிருந்து அந்த தீர்த்தத்தை எல்லாம் அப்படி சேர்த்து எடுத்து வைத்து வழிபடுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி, மலையில் பிறந்தவள் வழிபட்ட சிறப்பு என்றும். அடுத்தது பஞ்சபூதமய பிரபஞ்ச பிரபோ, ஐந்து பூதங்களாலான உலகம் அதுக்குள்ளேதான் நாம் இருக்கோம், அது மாயையின் வெளிப்பாடுன்னு சொன்னதுக்கப்புறமா ஒரு கேள்வி வருது. அங்கே இருக்கக்கூடிய சுவாமி, இப்போ இந்த பஞ்சபூதத்தாலான கோவில்குள் உலகம் அதுக்குள்ளேதான் ஒரு கோவில் இருக்குது, அங்கே தான் சுவாமி இருக்கார், அப்போ அவரும் மாயையின் வெளிப்பாடான்னு ஒரு கேள்வி வருது. சைவ சித்தாந்தம் மட்டும்தான் இதுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்குது. அது சுத்த மாயைன்னு பேர். அதை இந்த மாயை உலகமாக இருக்கக்கூடிய விஷயத்தோடு சேர்த்து பார்க்க முடியாது. ஏன்னா சுற்றி நடக்கிற அந்த விஷயங்கள் அதை ஹிம்சிப்பது இல்லை. இப்போ திருவானைக்காவலில் மழை காலமெல்லாம் வந்துட்டுதுன்னா சுவாமி உள்ளே அந்த சன்னதிக்குள்ளே எப்பயுமே தீர்த்தம் தேங்கி இருக்கும். இப்போ குறைஞ்சிடுது. ஒரு காலத்தில் ஐப்பசி மாதத்திலலாம் அந்த ஊரில் அன்னாபிஷேகம் உலகமெல்லாம் ஐப்பசி பௌர்ணமிக்கு நடக்கும். திருவானைக்காவலில் மட்டும் சித்திரையில் பண்ணுவாங்க. ஏன்னா ஐப்பசி மாதத்தில் உள்ளே போக முடியாது, அங்கே தண்ணி அவ்வளோ தேங்கி இருக்கும். ஐப்பசியிலலாம் பூஜையே நந்திகேஸ்வரருக்கு தான் நடக்கும். அப்படி தன்னை சுற்றி அவ்வளோ தீர்த்தம் இருக்கும். நினச்சி பாருங்கள், ஒரு ஒன்றரை நாள் வீட்டை சுற்றி தண்ணி இருக்கும்போது நாம் என்ன பாடுபட்டோம். ஒரு வருஷமெல்லாம் இப்படி சுற்றி தண்ணீர் தேங்கி இருந்தால் நம்மால் இருக்க முடியுமா? அப்போது இந்த பஞ்சபூதங்களாலான உலகத்திற்குள்ளே இருப்பதினாலே அவர் அந்த நிலையான்னு கேட்டால், அதையெல்லாம் வென்று முடித்து அதற்கு பிரபுவாக இருக்கக்கூடியவர், பஞ்சபௌத்திகமான உலகத்திற்கு தலைவராக இருக்கிறதுனாலே இங்கே நமக்கு அந்த பஞ்சபூதத்தால் தரக்கூடிய அந்த சிரமங்களோ சந்தோஷங்களோ ரெண்டும் அவருக்கு கிடையாது. அதனால் இம்சையும் கிடையாது, மகிழ்ச்சியும் இல்லை. அதுவாகவே அவர் இருந்து கொண்டு இருப்பதினாலே, அதிலேயே அவர் சேர்ந்திருப்பதனாலே தனித்தவருக்கு அதாலே ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அதை அவர் வென்றவர் ஆகிறார். பஞ்சபூதமய பிரபஞ்ச பிரபோ சர்வஜீவ தயாகர சம்போங்கிறார். சம்பூங்கிற சப்தம், ஆமாம், சம்போ மகாதேவான் நிறைய சொல்லி பழகப்பட்டிருப்போம். ஆனால் சம்பூங்கிற அந்த சப்தத்திற்கு அர்த்தம் என்னென்னா, சம்னா ஒரு மகிழ்ச்சி, எல்லாம் முடிந்த நிலையில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. அது எங்கே பூன்னா உத்பவிக்குதோ, எங்கே அது புறப்பட்டு வருதோ. இந்த வரியில் இதுதான் தண்ணீருக்கான ரெஃபரன்ஸ். ஒரு ஒரு வரியில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, சர்வஜீவ தயாகர சம்போங்கிறார்.
சர்வஜீவ தயாகரன் அத்தனை உயிர்களுக்கும் தயை செய்யக்கூடியவர். தயை எப்படி செய்கிறார்னு கேட்டால், தானே ஆனந்தத்திற்கான பிறப்பிடமாக இருந்து அந்த ஆனந்த தீர்த்தமாக அவரே இருந்து அது உள்ளுக்குள்ளே ட்ரிக்கில் ஆகுமா, அவருடைய அனுகிரகத்தால் அந்த ஆனந்தமாகிறது உள்ளேருந்து அப்படியே ட்ரிக்கில் ஆகி வரணுமா, அப்படி வரக்கூடிய அந்த ஆனந்தம் அதுவாக இருந்து, அதனால தான் ஆனந்தத்திற்கு பிறப்பிடம்ங்கிறதுனால தான் சம்பூன்னு அவரை கூப்பிடுவது. அந்த நாமத்தை சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் வந்துடும், ஆனந்தம் உள்ளே அதுவே அப்படியே பிறக்கும்படியாக செய்து விடுவதனால்தான் சம்போன்னு சொல்லி சிவபெருமானை கூப்பிடுவது. அப்படி ஆனந்தத்திற்கு பிறப்பிடமாக இருப்பதினாலே சர்வஜீவ தயாகர, அத்தனை உயிர்களுக்கும் தயை செய்பவராக இருக்கிறீர். உங்களை நினைத்த மாத்திரத்தில் உலகக் கவலைகள் அத்தனையும் மறந்து உள்ளபடியே சொல்லுங்கள். இப்போ வர ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சரணத்தை பாடினும் போது ப்ரெஸ்ஸிங் ப்ராப்ளம்ஸ்னு நமக்கு வெளியில் உள்ள வரதுக்கு முன்னாடி இருந்த விஷயத்தில் ரெண்டையான மறந்துருப்போம்ல, இது போருமே, இது கிடைக்காமத்தானே வைத்தியத்துக்கெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இதை மறக்கிறதுக்கு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சுவாமியினுடைய திருநாமம் அதை சரியான விதத்தில் ஒருத்தர் அப்படியே பாட அந்த அமைதியில் அதை கேட்கும்போது அத்தனை சிரமத்தையும் மறக்க வைக்கிறார்ல, அதனால் சம்பூன்னு அர்த்தமாகுது. ஒரு நினைத்த மாத்திரத்தில் உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சி அப்படி துளிர்த்து வெளிப்படுமா, அதனாலே சம்பூங்கிற சப்தம். சர்வஜீவ தயாகர சம்போ சாமஜாடவி நிலைய ஸ்வயம்போ. சாமஜ அப்படின்னா யானைன்னு அர்த்தம். திருவானைக்காவினுடைய ரெஃபரன்ஸ் வரணும். யானைகள் அடவின்னா காடு, காடாக இருக்கக்கூடியது, அப்படியே ஆனை கா தமிழ் பேரை அப்படியே உபயோகப்படுத்திட்டார். ஜம்புகேஸ்வரம்னு வடமொழி சப்தத்தை கூட சுவாமி உபயோகப்படுத்தலை, இந்த இடத்துல திருவானைக்கா அப்படின்ட்டு தான் பேர். ஆனைக்காங்கிற அந்த தமிழ் திருநாமத்தை அப்படியே வடமொழியில் சாமஜாடவின்னுட்டார். சாமஜம்னா யானை, சாமஜ வரகமனான்னு சொல்கிறது காரணம் யானை மாதிரி கம்பீரமாக நடந்து வராருன்னு தியாகராஜ சுவாமி ராமரை அங்கே ஸ்தோத்திரம் பண்ணுறார். ஏன்னா வால்மீகி நிறைய இடத்துல ராமர் நடக்கும்போது யானை மாதிரி கம்பீரத்தோடு நடக்கிறாயின்னு சொல்லுவார். அதனால் சாமஜ வரகமனான்ற இடத்துல சாமஜம்னா யானை, இங்கேயும் ஆனை கா. சாமஜங்கள் நிறைந்திருக்கக்கூடியதான அடவி காடு, அந்த காட்டிலே இருப்பவர். ஆனால் எப்படின்னா ஸ்வயம்புவா, ஸ்வயம்புவாக அங்கே வெளிப்பட்டு அம்பிகை அள்ளினதனமும் ஒரு கை காவேரி ஜலம்தான், அது சிவலிங்கமாக மாறித்தே எப்படி ஸ்வயம்புவாக தான் தோன்றி அதிலிருந்து அப்படியே புறப்பட்டு வந்து சுவாமி அங்கே அம்பிகை பிரதிஷ்டை செய்ததினாலே ஸ்வயம்பு மூர்த்தமாக. மற்றொன்று, கர்ப்பகிரகத்தில் இருக்கிற சுவாமி அந்த வெண்ணாவல் மரத்திலேருந்து ஸ்வயம்புவாக வந்ததுன்னு சொல்லுவாங்க. அம்பிகை பூஜை பண்ணலிங்கம் வெளியில் வர பிரகாரத்தில் இருக்கிறதாகவும், கர்ப்பகிரகத்தில் இருக்கிற சுவாமி அந்த வெண்ணாவல் அந்த மகரிஷி உட்கார்ந்தார் இல்லையா, ஜம்பு மகரிஷி, அவர் இருந்த இடத்துலேருந்து அப்படியே அதுவே ஸ்வயம்புவாக தோன்றிய மூர்த்தின்னு ரெண்டு விதமாகவும் சொல்லுவது. எப்படி பார்த்தாலும் அங்கே திரு ஆனைக்காவின் உள்ளே ஸ்வயம்புவாக, ஸ்வயம்புனா தானாக வந்ததுன்னு ஒன்று, இன்னொன்று தானாக வரணும்னா அது இவர் ஒருத்தருக்கு தான் வரும். ஸ்வயம்பு மூர்த்தம்னு வேறு எந்த சுவாமியும் சொல்கிறதில்லை, எந்த கோயிலையும் வேற ஒரு தெய்வத்தை இது ஸ்வயம்புவாக வந்ததுன்னு சொல்லுவதில்லை. க்ஷேத்திரம் எல்லாம் ஸ்வயம்பக்த க்ஷேத்திரமாக சொல்லுவாங்க, சுவாமி ஸ்வயம்புவாக ஒரு மூர்த்தி வந்ததுன்னா அது சிவபெருமான் மட்டும்தான், அவர் தான் ஸ்வயம்புவாக வெளிப்படுவார். ஸ்வயம்பு தத்துவம் சர்வ, அதை தனி சப்தமாக எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல சர்வங்கிறது எல்லாத்தையும் நிறைவு செய்பவர், சம்ஹார காரகனாக இருக்கிறார், சம்ஹாரம் அதுலேருந்து சர்வ அது எல்லாத்தையும் நிறைவு செய்து கொடுக்கக்கூடியவர். அதனாலே கருணா சுதா சிந்தோ, கீழே சர்வஜீவ தயாகர சம்போன்னர். நீ சம்புவாக இருக்கிறதுனால எல்லா உயிர்களுக்கும் தயை செய்கிறாய், உன் தயை என்ன, உன்னை நினைத்த மாத்திரத்தில் உள்ளுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருது, அதனால் சம்பு. இங்கே சர்வான்னு முதல்ல சப்தத்தை சொல்லி எதனாலேங்கிறது முதல்ல அங்கே முதல்ல சொல்லும்போது பலனை சொல்லி அதற்கான பேரை சொன்னார், இப்போ பேரை சொல்லி அதனுடைய பலனை சொல்கிறார். இதுதான் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு 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 சிற்பி ஒருத்தர் உட்காந்து ஒரு கல்லை வெட்டி 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 நல்ல கைதேர்ந்த சிற்பிக்கிட்டலாம் ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா சீக்கிரத்தில் முடிக்க மாட்டாங்க, அவங்க பண்ணிகிட்டே வந்து திடீர்னு அந்த இடத்துல வேறு தானே ஒன்று சேர்க்கலாம்னு தோணும், வேறு ஏதோ சாஸ்திரத்தில் படித்த ஒரு விஷயத்தை இந்த விக்கிரகத்தில் இங்கே காமிக்கணும்னு தோணும். ஆறு மாதம்னு கொடுத்தீங்கன்னா ஆறு வருஷமெல்லாம் கூட ஆகும், நம்பவே முடியாது. அவ்வளோ தூரத்திற்கு உட்கார்ந்து சிந்தித்து சிந்தித்து அவர்களுக்குள்ளே அந்த தெய்வ அனுகிரகத்தினால் வரக்கூடிய கலை எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் அத்தனையிலையும் கொட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப ஒரு ஒரு சீசன்ட் ஆர்டிஸ்டினுடைய லெவல் அப்படி தான் இருக்கும், அத்தனை அந்த ஒரு இடத்துல கொண்டு வரணுங்கிறதுக்கு ஆசைப்படுவார்கள். அது மாதிரி இங்கேயுமே சுவாமி முதல்ல பலனை சொல்லி பேரை சொல்கிறார். அடுத்த வரியில் சர்வ கருணா சுதா சிந்தோ, சர்வன் அழைக்கப்படுவதினாலே எல்லாவற்றையும் நிறைவு செய்து கொடுப்பவன். எதையெல்லாம் நிறைவு செய்வார், ஆசை காமம் குரோதம் முதலியவற்றை எல்லாம் நிறைவு செய்து கொடுப்பதினாலே கருணா சுதா சிந்தோ, கடல் இங்கேயும் தண்ணி வந்துருச்சு, கருணை கடலாக இருக்கிறாய். தயாகரர் அங்கே தயை, இங்கே கருணை, ரெண்டு முக்கியமான குணம், இது ரெண்டும் வெவ்வேறு. நாம் எல்லாத்தையும் கமா போட்டு எழுதியே பழகிட்டதுனால எல்லாத்தையும் ஒரே அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம். தயை வேற கருணை வேற, தயை எதுக்கு செய்கிறார், கருணை எதுக்கு செய்கிறார், கருணையை நிறைவு செய்வதற்கும் தயையை உத்பவிக்கிறதுக்கும் சொல்கிறார். அங்கே முதல்ல சொல்லும்போது சம்புங்கிற சப்தம் உத்பவிக்கிறது, சம்கிற ஆனந்தம் உள்ளே பிறக்குதுங்கிற அர்த்தத்தில் சொன்னார், இங்கே சர்வன்னு முடிக்கிறத சொல்கிறார்.
பிறத்து கொடுத்து ஆனந்தத்தை பிறக்க கொடுத்து முடிக்கிறது எதன்னா ஆசை முதலியவற்றை நிறைவு செய்கிறார். இதையும் செய்து அதையும் செய்பவர், அதை செய்ததனால் இது போகிறதுன்னு அதனால் முதல்ல ஆனந்தம் பிறக்க செய்து அதன் மூலமாக சர்வங்கிற நாமத்தின்படி நிறைவு செய்து எதை காமம் குரோதம் முதலியவற்றையெல்லாம் நிறைவு செய்பவராக இருக்கிறார். அதனால் நீதான் சரணாகத வத்சல ஆர்த்த பந்தோ, உன்னுடைய திருவடிகளை பற்றியவர்களுக்கு வாத்சல்யத்தோடு அனுகிரகம் செய்து அவர்களுக்கு கீழே சர்வனுட்டார் எல்லாத்தையும் ஒழிச்சிடுவார், அத்தனை அறுத்து கொடுத்துருவார் அறுத்து கொடுத்துருவா, அப்புறம் நமக்கு எது பற்று, எதுவுமே இல்லாமல் தனியாக நிற்க முடியுமான்னா பந்துன்னு இவரை தான் காமிச்சு கொடுக்குறார். ஆர்த்த பந்தோ, அவர்களுக்கு ரொம்ப நிறைவு கொடுக்கக்கூடியவனாக பந்துவாக இருந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த துன்பத்தை தீர்த்து பந்துவாக இருந்தவர்களுக்கு உதவக்கூடியவன் சொல்லி கொண்டு போகிறார். சமஜாடவி நீலய ஸ்வயம் போ சமாதி நிஷ்டையில் நிறைய படிநிலைகள் உண்டு. அதில் நிர்விகல்ப சமாதிங்கிறது ரெண்டாவது நிலை. அந்த இடத்துல விகல்பமானது நிவர்த்தி ஆகிடும், மற்றொன்றாக இன்னொன்றை பிரித்து பார்க்கக்கூடியது அது நிவர்த்தியாகும் அப்படிங்கிறாங்க. விகல்பம் அப்படிங்கிறதுக்கு இன்னொருத்தரை வேறொன்றாக பார்க்கும்போது தான் ஆணவம், அவங்க மேலே கோபம், அவர்கள் மேலே இதெல்லாம் ஒன்றுன்னா வர ஆரம்பிக்கும். அவர்களை எல்லோருக்குள்ளேயும் ஒருவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் அவருக்குள்ளேயும் இருக்காருன்னு பார்க்கும்போது இந்த நிலை சொல்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். என் பக்கத்தில் இவருக்குள்ளேயும் சுவாமி இருக்கார், அதனால் அவரை நான் மதிப்பேன், அவர்கிட்டையும் சுவாமி இருக்கார், அதனால் மரியாதை கொடுப்பேன் சொல்லிட்டு அப்படி கீழே போனோடனே சிரிச்சிட்டே போயிடுவோம். அது அவ்வளோ சுலபமாகலாம் வராது, அப்படிலாம் லபிக்க முடியாது. லபிச்சுட்டு அப்புறம் உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாயிடுமே, அப்புறம் இதுக்கு சுவாமி கைலாயம்னு தனியாக வச்சிருக்கார், இங்கேயே எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியாது இல்லையா. அதனால் அது அவ்வளோ சுலபமாக ஏற்படாது, சிலருக்கு ஏற்படும். நிர்விகல்ப சமாதி அந்த நிலைக்கு வரும்போது அவர்களுக்கு மற்றவர்கள் யாராவது வந்து அவர்களை பார்த்து கையை காட்டி இப்படி திட்டிட்டு போனால் கூட அவர்களுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. நமக்கு யாருன்னே தெரியாது, யாரோ ஒருத்தன் தூரத்துலேருந்து கையை காமிச்சானாலே கோவம் வந்துடும், எதுக்கு திட்டுறான் என்னன்னே தெரியாது. அவன் சித்த சுவாதீனத்தை கூட இல்லாமல் இருக்கலாம், என்ன பார்த்து அவன் எப்படி கையை நீட்டலாம்னு அவன்கிட்ட சண்டை போட போவோம். அவர்கள் வாஸ்தவத்திலே அவர்கள் ஏதாவது பேசினா கூட அது நம் பேரில் படலைன்னு நம்பி இருக்கக்கூடிய நிலை, அப்படி இருக்கவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. அதனால் நிர்விகல்ப சமாதி நிலைங்கிறது அந்த நிலை, அந்த நிலையிலே எல்லோரையும் நிறுத்தி இவர் தான் அதை காமிச்சு கொடுக்குறார். சுவாமி தான்
நிர்விகல்ப சமாதினும் போது சஞ்சலம் இல்லாததாக இருக்குமா? இப்போ இவர் பாடின அந்த சங்கீதம் மாதிரி ஓடக்கூடிய காவேரி மாதிரி அதில் சஞ்சலமே இருக்காது. இதோடு அப்படியே சேர்ந்து நாமும் போய் அது எங்கே முடியுதோ அங்கேயே முடிச்சுடலான்னு நினைக்கிற படிக்கு இருக்கும். அது காவேரியினுடைய பிரபாவம் அப்படி. அதபடிக்கு தெளிவாக எந்த சஞ்சலமும் இல்லாத எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்கிட்டு கோபம் முதலியவையெல்லாம் வருவதற்கு காரணமான அகங்காரம் இல்லாத தன்மை அதை அனுகிரகம் செய்தாய்ங்கிறார். நிர்விகல்ப சமாதி நிஷ்ட சிவ, அந்த நிலை அடைந்துட்டால் சிவம்னு அறியப்படுகிறார்கள். மங்களகாரிகள், சிவம்ங்கிற சொல்லுக்கு மங்களம்னு அர்த்தம், வேற ஒன்றுமே அர்த்தம் கிடையாது. சிவம்னா மங்களம், பரமமங்களமானது. அந்த நாமத்தை சொல்ல 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 அந்த இடத்துல மங்களம் நிறையும். மங்களகாரகனாக இருக்கிறாய், எதனாலே? நிர்விகல்ப சமாதி நிலையை எங்களுக்கு காமித்து கொடுத்து இப்படித்தான் அதை அடைகிறோம்னு சொன்னதினாலே எங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்து உன்னை சிந்தித்த மாத்திரத்தில் மங்களகாரகனாக இருக்கக்கூடியவராக. இதை கொடுத்ததுக்கப்புறம் வேறு எதை உங்ககிட்ட கேட்க போகிறோம்? கல்ப தரோ, இவர் தானே கல்பகமாக இருக்கார், கற்பக விருட்சமாக இருக்கிறாய். இதைத்தான் கடைசியாக கேட்கக்கூடியது. இது தான் நமக்கு ஒரு கற்பக விருட்சத்தை காமிச்சு கொடுத்து சுவாமி நிஜமாகவே எதானா வேணும்னா கேட்டு வாங்கிக்கோன்னு சொன்னால் எதெல்லாம் கேட்போங்கிறத தனியாக உட்காந்து யோசித்தா தெரியும். இவர் எதுவும் இல்லாத நிலையைத்தான் கேட்குறார். கேட்கக்கூடியது அது ஒன்று தான், ஒன் திருவடியிலே என்னை சேர்த்துக்கொள்னு கேட்கக்கூடிய நிலைக்கு இவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அந்த முக்தி நிலையை பெற்று வேண்டி பெறுபவர்கள் ஆவார்கள். அதனாலே கல்பகத்தரோ நிர்விசேஷ சைத்தன்ய நிரஞ்சன. நிர்விசேஷ சைத்தன்யம், சைத்தன்யம் அப்படின்னா ரொம்ப சித்துத்தன்மை. அது சித்துங்கிற வார்த்தையிலேருந்து தான் சைத்தன்யம்ங்கிறது வருது. யாருக்கு சித்து இருக்கோ, சிந்திக்கும் திறம்னு எடுத்துக்கோங்க சிம்பிளாக. அறிவு யாருக்கு இருக்கோ, இன்னும் சிம்பிளாக எடுத்துப்போமே. ஏன்னா இங்கே அறிவுன்னா எப்படி இதெல்லாம் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணுறோம், கார் ஓட்டுறது, கம்ப்யூட்டர், இதெல்லாம் இல்லை. சுவாமியை பற்றின அறிவு, அது பரிபூர்ணமாக அடைந்தவர்கள், சைத்தன்யம் கூடியவர்கள். அந்த ஞானம் அவருக்கு பரிபூர்ணமாக இருக்கிறனால தான் சுவாமியை சைத்தன்ய ரூபம்ங்கிறோம். அந்த நிலைக்கு வருவதற்கு நிர்விசேஷ சைத்தன்ய, இவரை மாதிரி இன்னொன்றுனே சொல்ல முடியாதபடிக்கு சைத்தன்ய நிலையில் இருக்க, இவரை போன்று இன்னொருவர் சைத்தன்யம் அடைந்தார், இவர் நிலைக்கு போய் நம்மளையும் சேர்த்துப்பாரே தவிர இவரை மாதிரி இவருக்கு மேலேன்னு ஒருத்தரும் போக முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்த சைத்தன்ய நிலையிலே இருக்கக்கூடியவர் நிரஞ்சனர், கொஞ்சம் கூட அழுக்கு சேராத்தன்மை. இதைத்தான் நீருக்கான ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம். அதிகபட்சம் ஒரு இடத்துல எதானா கரைப்பட்டுதுன்னா முதல்ல அங்கே என்னத்தை கொண்டாந்து கொட்டுவோம், தண்ணியை கொண்டாந்து சேர்ப்போம். அது ஒன்று தான் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஏஜென்ட், அதை வச்சு தான் எல்லாத்தையுமே அழிச்சு தீர்த்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த படிக்கு அதுலேயே எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குறோம், அது வேற. இங்கே நிரஞ்சனங்கிறது எந்த அழுக்கும் சேர முடியாது, ஏன்னா அப்பு தத்துவமாக இருக்கிறதுனாலே எங்கேயான ஒரு கரை இருந்தால் அங்கே தண்ணியை கொட்டி அதை அலம்பி தள்ளலாம். ஆனால் இவரே தீர்த்தமாக இருக்கிறதுனால இவருக்குள்ளே எந்த ஒரு சின்ன பொட்டும் கரைபட முடியாது. அதனால நிரஞ்சன குருகுஹ குரோ, அடியேனுக்கு குருவாக இருக்கிறீர், குருகுஹனுக்கு குருவாக இருக்கிறீர். ஒன்று, மற்றொன்று குருகுஹனுக்கு பற்றுக்கோடாக இருக்கிறது. குருங்கிற சப்தத்திற்கு ஞானம் கொடுப்பவருங்கிற ஒன்று கடந்து யாரை பிடித்து கொள்கிறோமோ அவருக்கு குருன்னு சப்தம் உண்டு. நான் அவர் தான் நடத்தி கூட்டிகிட்டு போகிறார், இருண்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் கையை பிடித்து நடத்தி கூட்டிட்டு போகிறவர் அவர் தான். அதனால் குருங்கிற சப்தம் அழைத்து கொண்டு செல்பவர்களுக்கும் உண்டு குருகுஹ குரோன்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் இவர் தானே காமிச்சு கொடுத்துருக்கார். நிர்விகல்ப சமாதி நிலை, அந்த நிரஞ்சன நிலை, நிர்விசேஷ சைத்தன்ய நிலை, இதெல்லாம் தான் அனுஷ்டித்து எனக்கு சொல்லி கொடுத்தார், அதனால் குருவாக இருக்கார்னு சுவாமியை பாடுறார். ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லிடணும். அதுதான், ஒன்று வந்து அந்த பாஷாங்க ஸ்வரம் மா, அந்த சுத்தமத்தி சொன்னோம் இல்லையா, தரீன்னு, இது எங்கெங்கே வரும் அப்படிங்கிறது பார்த்தா, இப்போ இந்த அர்த்தத்தோடு நம்ம அதை பார்த்தோம்னா அந்த கீர்த்தனில் எங்கெங்கே அந்த சுத்தமத்தி வரும் பார்த்தோம்னா, அனுப்பலவியில் தும்பூரு உபசமனம், அங்கே வந்து அந்த சுத்தமத்தியம் வருது. அதே மாதிரி சரணத்தில் அகைன் சரணாகத வசலார்த்த ஆர்த்த காமாக ஆர்த்த, ஆக்சுவலி அது அப்படி தான் இருக்கு நோட்டேஷனில், ஆர்த்த காமக, அந்த மா சுத்தமத்தியம் அங்கே. ஸோ அந்த சுத்தமத்தியம் யூசேஜஸ் அது ஒன்று. ரெண்டாவது வந்து அஃப்கோர்ஸ் ஸ்வராட்சரமெல்லாம் வந்து நமக்கு தீக்ஷர கீர்த்தனங்களை நிறைய இடத்துல கிடைக்கும். பட் குறிப்பிட சொல்லணும்னா அந்த லாஸ்ட் மத்தியம காலம் போர்ஷனில் வந்து அந்த நிஷாதத்தில் ஸ்வராட்சரம் நீர்விகல்பக, அந்த நிர்விகல்பக அப்படிங்கிற வார்த்தையில் ரெண்டு சுவராட்சரம் நீ ரி, அதுவும் சுவராட்சரம் ரி, நீ மூணு நீர்விகல்பக.
அடுத்தது சமஸ்வராட்சரம் நீஷ்ட சிவ கல்பகதரோ நீர்விசேஷ சைதன்ய நிரஞ்சன குரு குக குரு ஜம் a power packed 2-hour session full of information. I think to do proper justice to them, we should have a series of about 10 days of 3 hours each. I hope Secretary Srinivasan takes note of it. So with this program we complete the legdem sessions for the December season. Our next program will be in February. I will send you the details in due course. Wish you all a happy new year. Thank you.